ونستعينه ونستغفره ورسوله أما بعد إلا ملا الله جل شأنه تعالى بيكوتش بوهندي நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய மிகப்பெரும் அருளால் ஜப்பானில் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் பேசும் முஸ்லிம்களை சந்திப்பதில் முன்னிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ரொம்ப நல்ல ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, உறவுகள் மேம்பட என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பினூடாக மூமின்கள் பயனடையும் விதமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த உறவுகள் விஷயத்தில் என்ன சொல்கிறான், அந்த விடயங்களை நாம் இந்த குறுகிய நேரத்துக்குள் ஞாபகப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். ஏண்டா அன்பானவர்களே, பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பலர்கள் பலவிதமாக பார்ப்பார்கள். சிலர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னா, தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, தர்மம் கொடுக்கிறது, இதுதான், இது மட்டும்தான் மார்க்கம் அப்படின்ற மாதிரி சிலர்கள் அதுவே பேசி கொண்டிருப்பார்கள். அவைகள் உண்மையாக இபாதத்துகள், மிக முக்கியமான இபாதத்துகள், அவை மட்டும்தான் மார்க்கம் என்ற ஒரு தோரணையை மக்கள் சிந்திக்கும் விதமாக அவைகள் மட்டுமே பேசப்பட்டு கொண்டிருக்கு. அது ஒரு பக்கத்தில் இருக்கு. இன்னும் நாம் சிலர்களை பார்த்தால், அவர்கள் வந்து சமூக பணிகள், சமூக மக்கள், அதாவது மக்களோடு நாம் என்ன மாதிரியான தொடர்பு வைக்க வேண்டும் என்பது அதுதான் மார்க்கத்திலே பூரணமான அம்சம் என்பது போன்று அவைகள் மட்டுமே பேசப்படக்கூடியதையும் பார்க்கும். பொதுவாக பேலன்ஸாக இஸ்லாத்தை நாம் படிக்கிற நேரத்துல இஸ்லாம் பேலன்ஸா உண்டாக்குது. எப்படி என்றா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹுகூக்குல்லாஹ் ஹுகூக்குல் இபாதுன்னுவாங்க செலஃபுகள், அதாவது முன்னாடி இமாம்கள் என்ன சொல்லுவாங்கடா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு இருக்குது, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இபாதுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றிருக்குது. இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் பூரணமான இஸ்லாம். இந்த இரண்டில் ஒரு பகுதி மட்டும் இருந்து இன்னொரு பகுதி இல்லை என்றால் அது ஒரு பூரணமாக இஸ்லாமாக மாறாது. அப்ப அதனால அல்லாஹ்வுடைய விஷயத்திலே வந்து தொழுகிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் தொழுகிறோம், அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த விதத்துல நாம் ஜக்காத்துகள் கொடுக்கிறோம், சதக்காக்கள் செய்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இவைகள் எல்லாம் அல்லாஹோடு உள்ள நம்முடைய உறவு. அல்லாஹ்வுடைய அல்லாஹோடு நாம் பேசுவது, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அல்லாஹ் ஏவிய விஷயங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து செய்வது என்பது அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்குது மார்க்கத்துல, அடியார்களோட நாம் உறவு வைப்பது. இந்த அடியார்கள் வந்து அல்லாஹுடைய, அதாவது நம்ம பார்த்தோம்னா பொதுவா இவர் வந்து சரியில்லாத மனிதர், இவர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு ஒவ்வொரு ஆளையும் பத்தி விமர்சனம் செய்யலாம். அந்த விமர்சனம் செய்து இவங்களோட எல்லாம் வாழ முடியாதுன்னு காட்டுல போய் ஒரு இடத்துல இருக்க சொல்லுதா இஸ்லாம் இல்ல, மக்களோட மக்களாக நின்று அவர்கள் பிழைகளை எல்லாம் திருத்தி அவர்களுக்கு நன்மையை ஏவி அவர்களிடம் தீமைகளை தடுத்து, தீமை செஞ்சாதானே தீமையை தடுக்கலாம், அப்ப தீமை செய்பவர்களோடு இருக்கிற நேரத்தில் தானே தீமையை தடுக்கலாம், தீமை செய்யாத ஒரு கூட்டத்துக்கு போய் தீமையை தடுக்கலாது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இவைகளை எல்லாம் கண்டு அவர்கள்ட்ட ஒதுங்கி போயிடாதீங்க, அந்த மக்களோடு நீங்க வாழணும் என்று இஸ்லாம் பணிக்குது. அந்த நேரத்துல வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அவர்களோடு நீங்க நடந்து கொள்ற விதங்கள் இருக்குது, இவைகள் வந்து ஹக்குக்குள் இபாதாகும். இபாதத்துக்குரிய, அதாவது அடியார்களுக்கு என்ன ஹக்குகள் போய் சேரணுமோ அந்த விஷயங்களை இஸ்லாம் ரெண்டா பிரிக்குது. இப்ப உறவுகள் விஷயத்தை தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம். இபாதத்துகள் விஷயங்கள அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அடியார்களோட நாம் எப்படி நடந்து கொள்றது, அல்லாஹ்வுடைய அடியார்களோட முஸ்லீம்களோட உறவுகள் விஷயத்துல நாம் எப்படி நடக்கணும் என்பதுதான் பேசப்போம். அதுல முதல்ல ஒரு அடிப்படையை உங்களுக்குள்ள போடலாம் நினைக்கிறேன். ஏண்டா இவனுடைய வெயிட்டை நம்ம உணர்ந்தால் மட்டும்தான், அது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்தால்தான் நான் சொல்ல பின்னாடி சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஜீரணமாகும், உங்களுக்கு வந்து அது டைஜஸ்ட் ஆகும். இல்லைன்னா அந்த வெயிட் விளங்காட்டி இது என்ன, இந்த ஹதீஸ்களோட பெருமதி உங்களுக்கு புரியாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன பண்றான்டா, நபிமார்களை தெரிவு செய்யறான். தெரிவு செய்கிற நேரம் அல்லாஹ்வே சூஸ் பண்றான். சூஸ் பண்ற நேரம்
அந்த நபிமார்களுக்கு அந்த சமூகத்துக்கு முன்னாடி போன உடனே நான் இறைவனோடு தொடர்பு வைத்திருக்கிறேன் சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன பண்ணிருவாங்க, இந்த நபிமார்களை வந்து பொய்ப்பிப்பாங்க, பொய் சொல்லாதீங்க, எங்களோட இருந்து ஓடி விளையாடி எங்களோட சாப்பிட்டதுக்கு பிறகு இறைவன் எங்களோட பேசவில்லை உங்களோட மட்டும் பேசுறானா அப்படின்னு கேட்பாங்க. அதனால அந்த நபிமார்களுக்கு வந்து ஒரு அற்புதங்களை அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் இறைவனோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களோடு பேசுறான் என்பதை காண்பதற்காக வஜாஉ பில் பையினாத், தெளிவான சான்றுகளோடு அவர்கள் வந்தார்கள். மக்களிடம் வருகிற நேரம் இறைவனோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னோடு பேசுறான், அவனோடு நான் தொடர்பு வைத்திருக்கிறேன் என்பதற்கு சான்றாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில உள்ள கைத்தடியை கொண்டு வந்தார். இன்னும் பல அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, குஷ்ட நோயாளிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சுகமாக்கினார்கள். இறந்தவர்களே அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர்கள் வந்து உயிர்ப்பித்தார்கள். இந்த மாதிரி ஒரு களிமண்ணால பரப்பை செஞ்சு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஊதினால் அது பறக்க ஆரம்பிச்சிச்சு. இவைகளெல்லாம் மக்களுடைய அந்த மக்கள் இதெல்லாம் பார்த்து அசந்து போறாங்க. இவர் இறை தூதர் தான் என்பதை வந்து அவர்கள் உரசி பார்க்கணுமே இல்லையா, அவரும் ஒரு மனுஷன் இவரும் ஒரு ஆள், இவர் இறைவனோட தொடர்பு வைத்திருக்கிறார், இதுக்கு முன்னாடி என்னோட சாப்பிட்டவர் தான், என்னோட சின்ன காலத்துல ஓடினவர் தான், அப்படியே நம்ம கிரவுண்டு சுத்தி ஓடினவர்கள், நாங்க விளையாடுறோம் சின்ன பருவத்தில எல்லாம் பண்ணினோம், இப்ப இவர் இறை தூதராக நான் எப்படி மதிக்கிறது. அதுக்கு அவர்கள் சான்றுகளை என்ன செஞ்சாங்கன்னா காட்டினார்கள். அல்லாஹ் அப்படி சான்றுகளை கொடுத்தான். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அல்லாஹ் வந்து ரெண்டு நபிமார்கள் ரொம்ப அல்லாஹ்வுடைய ஹலீல்கள், அல்லாஹ் வந்து உற்ற நண்பனாக தெரிவு செய்தது ரெண்டு நபிமார்கள். எல்லா நபிமார்களும் அல்லாஹ் வந்து தேர்ந்தெடுத்தான், உற்ற நண்பன் என்று ரொம்ப நெருக்கமாக அல்லாஹ் நெருக்கப்படுத்தினது வந்து ரெண்டு பேர். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வத்தஹஸல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை வந்து ஹலீலாக உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான். ரப்புல் ஆலமீன் ஜுல் அரிஷில் மஜீத் ஒரு படைப்புல ஒருவரை உற்ற நண்பனா ரொம்ப பக்கத்துல நெருக்கி கொண்டான். அதுல இன்னொருவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு நபிமார்களையும் வந்து அல்லாஹ் உற்ற நண்பன் என்று எடுத்துட்டான், அவ்வளவு நெருக்கிட்டான், ரொம்ப நெருக்கம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ரெண்டு அடியார்கள் தான் பாக்குறேன். இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்ன, எதை அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வரலாறை நீங்கள் முழுக்க குருவானில் படித்து பார்த்தா அவருக்கு அந்த மாதிரி கைத்தறி கொடுக்க காணும், இறந்தவரை உயிர்ப்பிச்சாராம் அதையும் காணும். அவர் வாழ்க்கையில ஏதாவது வேறு அதிசயங்கள் நடந்ததா என்றால் அதுவும் இல்லை. அவர் வந்து அதிசயத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டி பாத்தீங்களா வானம் பிளந்து விட்டது, இப்ப நான் சொல்ற மழை பெய்யும், இப்படி எதுவுமே அவர் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஆனால் என்ன பார்க்கலாம்டா, அவர் வாழ்க்கையை வந்து கவனமாக நாம் ஆய்வு பண்ணி பார்த்தா அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அற்புதம் வந்து அறிவு, கடுமையான அறிவு, வாத திறமை. அவர் போய் எங்கேயாவது ஒரு சமூகத்து அதாவது மக்கள் வந்து க்வெஸ்சன் கேட்கிற நேரம் அவர்கள் வந்து பதில் சொல்லும் விதம், அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லும் விதம், அந்த அறிவுபூர்வமான விவாதங்கள் அவர்களை தலை குனிய வைக்குது. அவர் பேசிட்டார் என்று சொன்னால் அதுக்கு என்ன, ஒரு மன்னர் வந்து மன்னர் கேட்கிறாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த, நோ சவுண்ட் என்று போட்டிருக்கிறாங்க, சத்தம் கேக்குதானா இல்லாட்டி தெளிவா இருக்குது, தெளிவா இருக்குதா, மெசேஜ் வந்து நோ சவுண்ட். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன கொடுக்குறான்னா, அந்த மாதிரி கட்டுமையான ஒரு வாத திறமை. ஒரு மன்னர் வந்து உங்க ரப்பு யாருன்னு கேட்கிறாரு, அவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, அவன் தான் உயிர்ப்பிக்க கூடியவன், அவன் தான் இறக்க செய்யக்கூடியவன், அவன் தான் உசுரையும் கொடுக்குறான் உயிரையும் எடுக்கிறான். அந்த மன்னர் என்ன பண்ணாரு, எனக்க செய்யலாமேப்பா, நானும் உயிர் கொடுப்பனே, நானும் உயிர் எடுத்துருவனேன்ட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த மன்னர் வந்து ஒரு சாகரத்துக்கு இருக்கிறவர் கூட விடுதலை பண்றார், உயிர் கொடுத்தாச்சு. சும்மா போறவரால சாகடிக்கிறார், உயிர் எடுத்தாச்சு. இப்ப என்னப்பா, இப்ப நாங்க இருந்தால் இதையே நாலு நாளைக்கு விவாதம் பண்ணுவோம், நீ உயிர் எடுத்தியா, என் ரப்ப எப்படி எடுக்கிறான் என்பதை எல்லாம் விவாதம் பண்ணுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்த க்வெஸ்சன், அப்படியா, ஏன் ரப்ப கிழக்கில் வந்து சூரியனை உதிக்க வைக்கிறான், மேற்கில் மறைய செய்கிறான், நீ என்ன பண்ணணும், மேற்களை உதிக்க வச்சு கிழக்கில மறைக்க வைக்கணும்,
அப்படின்னு சொன்ன உடனே ஃபபுஹிதல்லதி கஃபர் அப்படியே அவன் வாயடிச்சு போயிட்டான். இது வந்து அவரோடு விவாதம் பண்ணவே முடியாது. அந்த சிலைகள்லாம் உடைச்சு போட்டு ஒரு பெரிய சிலையில மட்டும் என்ன பண்ணிட்டாரு, மீ வச்சுட்டு போயிட்டாரு. வந்து உடனே கேட்கிறாங்க, யாரு இப்ப மண் ஃபால்த பியாலியத்தின் ஆதா, யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்க கடவுள்கள் இப்படி பண்ணினது யாரு? அவர் என்ன, நீங்க போய் கேளுங்க, காலபல் கபீரும், சில வேளை அந்த அதோட பெருசுதான் செஞ்சிருக்கும், அலுவும் அவங்கள்ட்ட அந்த உடைக்கப்பட்ட சிலைகள் இருக்குது அந்த கடவுள்கிட்ட போய் கேளுங்க, அது சொல்லும், இன்கான அது பேச முடியும்னா அது சொல்லும். இப்படி அறிவுபூர்வமாக நினைச்சே பார்க்கல, அவ்வளவு டெக்னிக். இப்படி பண்ணினால் இவர்கள் புரிவார்கள், தலை குனிந்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய வாதங்களுக்கு எல்லாம் அவர்கள் தலை குனிந்தார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்ன, அந்த மாதிரி விவாத திறமையும் அறிவு பொக்கிஷம். அவர் அவரோடு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்ற, இல்லாமன் சஃபியன், அவனுக்கு வந்து முட்டாள்தனத்தை, அவன் நஃப்ஸுக்கு முட்டாள்தனம் தான் என் வாழ்க்கை நினைக்கிறான். அவனை தவிர வேற யாரும் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை என்ன பண்ண மாட்டார்கள், புறக்கணிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அறிவு, அறிவு என்றால் அந்த அறிவை நீங்க பார்க்கலாம். அவ்வளவு அறிவு பூர்வமாக அல்லாஹ்வை காண்பிப்பார். ஒவ்வொரு நபிமார்களும் உங்களுக்கு அத்தாட்சி மாறி, இப்ராஹிம் நபியுடைய அத்தாட்சியை வந்து அவருடைய அறிவு தான். நான் ஏன் இதை சொன்னேன்னா, இது ஒரு பகுதி. அறிவு என்பது இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த அறிவாளியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபி அவருடைய விவாத திறமையும் அவருடைய பேச்சின் விதமும் அந்த மக்களை கவர்ந்து எடுக்கப்படுகிறது. அல்லாஹ் அவரே ஹலீலாக இருக்கிறார். அப்படியே இன்னொரு பகுதியை பார்க்கிறோம். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆரம்பத்துல போய் அவரும் அந்த மக்களோட மக்களாக வாழுகிற நேரம் அவர் வந்து குர்ஆன் கையில கிதாபோட வந்து இதான் எனக்கு அருளப்பட்ட வேதம் பாருங்கன்னு கொடுக்கல. ஒரு நாளைக்கு ரெண்டு ஆயத்து இறங்கும், நாலு ஆயத்துக்கள் இறங்கும், அஞ்சு ஆயத்துக்கள் இறங்கும், இறங்காமலும் சில நாட்கள் இருக்கும். இப்படி கட்டம் கட்டமாகத்தான் திருக்குர்ஆன் இறங்குறது, அருளப்படுகிறது. அந்த திருக்குர்ஆன் அருளப்படுற ஆரம்ப டைம்லயே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, நான் நபி ஏத்துக்கொள்றீங்களான்னு கேட்பாங்க, நான் இறை தூதர் அப்படின்வாங்க. அந்த மக்கள் இவரை பார்த்துட்டு, அல்லாமீனாச்சே, ஷாதிக்காச்சே, உண்மை சொல்றவராச்சே, இவர் நம்பிக்கையாளராச்சே என்று சொல்லி அந்த மக்கள் அப்படி பார்த்தவரை இவர் போன பிறகு சொல்லுவார்கள், மச்சின் பைத்தியம் ஆகிட்டு இவருக்கு, பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பைத்தியம் பிடிச்சிட்டுவாங்கடா, எங்களோட இருந்தவராச்சு, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, ஆனா நேர்மையான மனிதர், ரொம்ப நேர்மை. இவருடைய நேர்மைக்கு வந்து அதுல வந்து நிகர் இல்லை, அவ்வளவு நேர்மையான மனிதர். என்ன ஜாகிரியத்து காலம் என்று சொன்னால் அவர்கள் ரொம்ப படுமோசமான பண்புடையவர்கள். அவர்கள்ட்ட தலைமை இல்லை, விரும்பியதை வேண்டியதை செய்வார்கள். அவர்களுக்கு ஆட்சியாளர் இல்லை, தண்டனை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. விரும்பினா சினா பண்ணுவார்கள், விரும்பினா குழந்தைய கொள்ளுவாங்க, தட்டி பிடிச்சி கேட்கறது ஏப்பா அப்படி கொண்டன்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷாதிக் உண்மை மட்டும்தான் பேசுவார். சட்டமும் இல்லை, தலைமையும் இல்லை, ஜனாதிபதியும் இல்லை, விரும்பியதை செய்யலாமட்டா மனுஷன் என்ன பண்ணுவாங்களுக்கு அப்படி ஒரு அனுமதி தந்தா விரும்பதை செய்வீங்க. அவருக்கு அப்பெல்லாம் அல்லாஹ் தெரியாது, ஆனா அப்ப கூட பொய் சொல்லக்கூடாது, தப்ப போச்சு, எந்த கட்டத்திலும் உண்மையதான் பேசணும் என்று ஒரு மனிதர் இருந்தா அவர் வந்து அந்த மக்கள் அவரை பார்த்துட்டு, சாரி இவர் வந்து போய் சொல்லவே மாட்டார் என்று சர்டிபிகேட் யாரு கொடுத்தது, அல்லாஹ் வந்து கொடுக்கறதுக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க, நீங்க சாதிக் தான் சாதிக்ன்னு கொடுத்துட்டாங்க. இவர்கிட்ட ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டோம்டா, ஒரு தங்க நகையை கொடுத்தோம்டா, ஏதாவது ஒரு பண குவியலை கொடுத்துட்டோம்டா, அவர் அணுகும் பிசங்காமல் திருப்பி தந்துருவார். சொன்ன டேட் முதல் முதலா வைத்தது வந்து எதை வச்சாங்க, மலைக்கு மேல ஏறி பின்னாடி ஒரு பெரிய படை உங்களை தாக்க வருகிறது, என்ன சொன்னாங்க, உங்களிடம் உண்மையை தவிர வேற எதையும் நாங்க பார்க்கலையே. நீங்க உண்மையா தானே பேசுவீங்க, நீங்க சொன்னா நம்பாம இருப்போமா என்று சொன்ன தோரணையில் அந்த மக்கள் பேசினார்கள். பெருமான் உதாரணத்துக்கு அதை எடுத்து காட்டுறாங்க. அப்ப என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலா வைத்த சான்று வந்து அவர்களுடைய அந்த நட்பண்பு, அந்த உண்மை பேசக்கூடிய தன்மை, இதுதான் அவங்க சான்று. பிற்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் திருக்குர்ஆன் அருளப்படுகிறது. திருக்குர்ஆன் அருளப்படுகிற நேரம் ஒரு மக்கள் சாரசாரையாக பின்னாடி வர்றாங்க.
முதல் முதலாக அவர்கள் மக்கள் மன்றத்திலே வைத்தது வந்து ஹுஸ்னுல் குலுக், அவருடைய நல்ல பண்பு. இப்ராஹிம் நபி அறிவை வைத்தது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன வச்சாங்கன்னா, அவங்க சான்று என்ன, அதிசயம் என்ன, இவர் போய் சொல்லுவாரா, இவர் வந்து சொன்னால் உண்மையா இருக்குமே, அதாவது போய் சொல்ல மாட்டார் என்பதை 40 ஆண்டுகள் ப்ரூவ் பண்ணிட்டார். 40 ஆண்டுகள் அவருக்கு என்னெல்லாம் தெரியாது, எழுத தெரியாது, உண்மை படிக்க தெரியாது. இப்ராஹிம் நபியுடைய சமூகத்தோடு பார்த்தா அந்த அறிவு மேலோங்கிற மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இறுதி தூதரை எங்க தேர்ந்தெடுக்கிறான்னா, அந்த சமூகம் வந்து உலகத்திலே அறிவு இல்லாத, அறிவு இல்லைன்னா நான் எதை சொல்ல வரேன், எழுத்தறிவு இல்லாத, படிப்பறிவு இல்லாத, அது எதுவுமே இல்லாத உம்மி என்ற அரபுல சொல்லுவது வந்து உம்மாவோட சேர்ந்து நின்றார். அதாவது ஒரு உம்மா புள்ளுன்னு வாங்களா, அந்த பிள்ளைக்கு வந்து உம்மா புள்ளுன்னா அந்த புள்ள வந்து தாயைத்தான் எதுக்குனாடும், பசிச்சாலும் உம்மாதான், கோபம் வந்தாலும் உம்மாதான், சிரிப்பு வந்தாலும் தாய் தான், எல்லா நேரத்துக்கும் வந்து என்ன செய்யும், அந்த புள்ள தாயை நாடும். அந்த மாதிரி அரபிகள் பேர் வைப்பாங்க. எழுத தெரியாத படிக்க தெரியாத ஒரு ஆள் வந்து தாய் புள்ள, அவர் அவர் வந்து உம்மா புள்ள, அவர் வந்து நாடிட்டே இருக்கணும், யாரையாவது நாடணும், அதுல இருந்து அவருக்கு வேலை செய்யலாது. அந்த மாதிரி உலகத்திலேயே எழுத தெரிகிற நிறைய பேர் இருக்கிற நேரம், படிக்க தெரிகிற நிறைய பேர் இருக்கிற நேரம், அந்த மாதிரி இருக்கிற நேரம் ஸ்கூலே போகாத, ஆடு மேய்த்த, எழுத படிக்க தெரியாத அந்த உம்மி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து இந்த உலக மாந்தர்கள் எல்லா ப்ரொஃபஸருக்கும் எல்லா சயின்டிஸ்டும் அவரை கொண்டு வந்து மேல வைக்கிறான். எப்படி மேல வைக்கிறான், நீ முஸ்லீமா இருந்தால் அத்தியவாக வர ரசூல், அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படல, அல்லக்கும் துர்ஹமூன், நீங்க வந்து அருள் அல்லாவிடம் இருந்து அருள் பாலிக்கப்படுவீர்கள். அப்ப அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க, அல்லாஹ் தன்னுடைய ரசூலன் அறிமுகப்படுத்தினான். இப்ப நாங்க போய் எழுத தெரியாத ஒரு ஆள் இருக்கிறான்னு வைங்க, அவரை காட்டி இவர் தான் இப்ப பேச போறாருண்டா, உள்ளவெல்லாம் வாயில கையை வச்சு இவர் பேச போறாரா, இவர் பேச்ச நாங்க கேட்கணுமா நினைப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி வரும். நாங்க எழுத தெரிஞ்சாலாச்சே, பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் உட்கார வச்சு, பெரிய பெரிய படித்தவர்கள் எல்லாம் உட்கார வச்சு போட்டு ஒரு எழுத தெரியாதவர் எழுப்பாட்டும், இவர் தான் உங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்த போறாருண்டா, அம்பட்டு பேர் சிரிக்க மாட்டாங்களா, எல்லோரும் சிரிப்பார்கள், இவரு எங்களுக்கு பாடம் நடத்துவா, நாங்கள் பல்கலைக்கழகத்தில் 15 ஆண்டுகள் நாங்கள் இருந்திருக்கிறோம், 7 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 8 ஆண்டுகள் நாங்கள் இருந்திருக்கிறோம் என்று நான் டபுள் பிஹெச்டி செஞ்சேன்னு நானும் இவர் பேச்சு கேட்கப்பதான். அல்ல என்ன காட்டான் தெரியுமா, அவருடைய அதிசயமே இது வந்து ஹைருல் பஷர், மனிதர்கள் ஆக சிறந்தவரு. என்ன அவர் அதிசயமே, அவருடைய பண்பு தான் அதிசயம். ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்கள்ல திருக்குர்ஆன் என்பது ஒரு பெரிய அற்புதம், அதை நான் மறுக்கல. அந்த அற்புதம் மெல்ல மெல்லதான் இறங்க ஆரம்பிக்குது, ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து இறங்கும், அப்புறமேல 5 ஆயத்துகள் இறங்கும், அப்புறமேல ஒரு வாரம் இல்லாம இருக்கும், இப்படிதான் இறங்குது. ஆனால் அவர் நடமாடக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு அற்புதமாக திகழ்ந்தார். அறிவில் இப்ராஹிம் நபி வந்து அறிவுல எப்படி அற்புதமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாத திறமை அல்லாஹ் ஹைலைட் பண்ணல, அவருடைய பண்பு, அவர் சிரித்தால் எப்படி, அவர் பேசினால் எப்படி பேசுவார், அவர் எவ்வளவு மென்மையாக நடப்பார், அவர் எப்படி உறவுகள் விஷயத்தில் நடப்பார், என்ன மாதிரி உறவுகளை மெயின்டைன் பண்ணுவார், இதைத்தான் இந்த உம்மத்துடைய தலைவரை அல்லாஹ் ஹைலைட் பண்ணி காட்டுறான். இந்த உம்மத்துக்கு என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும், இதுக்கு மேல பெரிய ஒரு அறிவு வந்து திறக்கப்பட போகுது. இந்த உலகத்துல வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறாங்க, எல்லாம் கண்டுபிடிக்க போறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அறிவு தான் மேலவங்க நிற்கும். அந்த உலகத்தில் எது இல்லாம போகும் தெரியுமா, பண்பு இல்லாம போயிடும். மனுஷனை மனுஷன் மதிக்க மாட்டான், பெரிய கேட்டை போட்டு அடுத்த வீட்டுல சாப்பிட்டானா இல்லைன்னு புரியாது. அவன் அறிவு என்ன சொல்லுவன்னா, நீ சாப்பிடுப்பா, அவன் அறிவு எல்லாத்தையும் அறிவில் அழைப்பான், உணர்வுகளையும் கூட அறிவில் அழைப்பான். தன்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டிய கொடுப்படவு கொடுத்தால் குறைஞ்சிருமேன்னு கணக்கு போடுவான். அவனுக்கு என்ன லொஜிக் எப்படி வேலை செய்யும்டா, அடே அவர் உன்னை பெத்தெடுத்தவர்கள் கவனிக்கணும், நீ அது விளங்காது, கொடுத்த குறைஞ்சிருமே, அதனாலதான் பெத்த தாய்க்கு ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க, மதர்ஸ் டேன்னு ஒரு நாளை உண்டாக்கி மதர்ஸ் டேல என்ன பண்ணுவாங்களாம், தாய்மார்கள் தினம் என்று ஒரு நாளை உருவாக்கி அந்த தாய்மார்கள் தினத்துல வந்து இவர் போய் ஒரு பூவையும் சாக்லேட்டையும் கொடுப்பாரு, காட் பிளெஸ் மை சன் அவங்க சொல்லுவாங்க, இவங்க காட் பிளெஸ் மை மாமன்னுவாங்க, விளங்கச்சா. ஒரு நாள் தாய்க்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி அந்த ஒரு நாளில் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாள்ல பாக்குறாங்க. அப்ப என்ன விளங்குதுண்டா, பெரிய அறிவு வந்து வளரும். அந்த மாதிரி அறிவு வளரும் அளவுக்கு எல்லாம் பண்பு வளராது. பெத்த தாய்க்கு கணக்கு போட்டு பார்த்துட்டு
இவங்களை வீட்டுல வச்சா தொல்லையா போயிருவாங்களே, அதனால என்ன பண்ணிடுவோம், முதியோர் இல்லத்துக்கு போட்டுருவோம். அந்த மாதிரி போடுவாங்க. ஒரு முதியோர் இல்லத்துல ஒரு கிறிஸ்தவ தாய், யாரா இருந்தாலும் மனுஷன் அடிப்படையில் நம்ம பேசுறோம், அந்த பெண்ணிடம் வந்து என்ன செய்யறோம், பேசுற டைம்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா என்னம்மா அவங்க ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், சாகரத்துக்கு மாதிரி இருக்கிறாங்க, ரொம்ப மேனியெல்லாம் இழுபட்டு நரம்பு தெரிகிற அளவுக்கு இருக்குது. அந்த அம்மாட்ட போய் கேட்டா, எங்கம்மா உங்க பிள்ளைகள் எங்கம்மான்னு கேட்டா, ஆஸ்திரேலியாவில் பேரம் பேத்தி எல்லாம் ஆஸ்திரேலியாவில்ன்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நேரம் அந்த அம்மா வந்து என்ன, பிள்ளைகளுக்கு திட்டவே இல்லை, பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவில் அவங்க திட்ட இல்லை. அதான் தாயுடைய மனசு, அவங்கள்ட்ட எனக்கு ஒரு உதவி செய்யலாமா தம்பின்னு கேட்டாங்க. என்ன உதவிமா அப்படின்னு கேட்டா, நான் நிரந்தரமா கண்ணை பொத்த முன்னாடி என் மகனை ஒரு வாட்டி பார்க்கணும், முத்தம் கொடுக்கணும், உங்களுக்கு செஞ்சு தரலாமா தம்பின்னு கேட்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இயக்கங்களோடு வாழக்கூடிய தாய்மார்கள் படிக்க போய் தானே ஆஸ்திரேலியா போறாங்க, அங்க நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன மட்டையாக இருக்கிறதுன்னா அறிவு வளர்ந்திருக்குது, ஆனா எது மட்டையாயிரும், உணர்வுகள் வந்து கம்மியா போயிரும், இல்லாம போயிரும், அவருடைய நல்ல பண்புகள் இல்லாம போயிரும். அவர்களை சின்ன வயசுல போட்டு பேம்பஸ் போடணுமா, அவர்களை துவைச்சு அவர்கள் தொல்லை தடுற நேரம், பல பொருட்களை உடைச்சி வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் படுத்துற நேரம் எல்லாம் அந்த பிள்ளைகளோட கோவப்பட்டு ஒரே அடியே கீழே அடிப்பாங்களா, தூக்கி நிலத்துல அடிப்பாங்களா, அந்த பிள்ளைகளோட பொறுமையாவே நடப்பாங்க. காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒரு வீட்டில் ஒரு பெண் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆண் செய்ய மாட்டான். அந்த அளவுக்கு தாயின்ற வந்து அவ்வளவு பொறுமை வராது ஆம்பளைக்கு, அவ்வளவு பொறுத்து. இங்கால சிறுநீர் கழிச்சிட்டு இப்பதான் துப்புரப்படுத்திட்டு வருவாங்க, அங்கால மலைஜலம் கழிச்சு வச்சிருப்பாங்க, மலைஜலம் கழிச்சது அதுதான் துப்புரப்படுத்திட்டு வந்தா இங்கால எல்லா பொருளையும் இழுத்து போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பொறுமையோட அணுகக்கூடிய ஒரு தாயை, அப்படியெல்லாம் பார்த்த ஒரு தாயை கொண்டு போய் எந்த மனசோட முதியோர் இல்லத்துல போட்டாங்க, இல்ல நாங்கதான் பாக்குறோமே, அவங்கதான் முதியோர் இல்லத்துல பாக்குறாங்களே, அந்த தாய் எதை உணர்றாங்கன்னா, இவர் பாசத்தை உணர்றாங்க, இவர் பாசம் வேணும்னு கேக்குறாங்க. அந்த பாசம் வேணும்னு கேக்குற நேரம் இல்ல, உங்களுக்குரியதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க என்று தாயை வந்து இன்னொரு வருடம் ஒப்படைக்கிற நிலைமை உருவாகுது என்று சொன்னால், இதுதான் இந்த அறிவு உலகத்துல அறிவு மேலோங்கிரும், பண்பாடுகள் கம்மியாயிரும். அவர்கள் வந்து அவர்கள் அறிவோடு எல்லாத்தையும் அளந்து பார்ப்பாங்க, பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்தா குறைஞ்சு போயிருமேனு பார்ப்பாங்க. யாருக்குப்பா கொடுக்குறீங்க, அதுல கணக்கு பார்க்கலாமா, இவர்கள் விஷயத்தில் கணக்கு பார்க்கவே கூடாது என்று அவர் அறிவு சொல்லாது. என்ன அறிவு வந்து என்ன சொல்லுமெண்டா, உன் பர்ஸ்ல உள்ளது குறையும்னு தான் சொல்லுமே தவிர, அதுக்கு வந்து உறவு தெரியாது, அதுக்கு அன்பு தெரியாது, அதுக்கு பாசம் தெரியாது. அதுக்கு தெரிந்தது எதுண்டா, நான் உழைக்கணும், என் பணம், என் குடும்பம், என் குடும்பம்னா என் புள்ள குட்டி அதை நின்றுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்டா, இதுதான் இன்னும் சில நாடுகளுக்கு போயிட்டோம்னா வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அவங்களுக்கு வைஃபும் இல்லை, அது இன்னும் தாண்டி இன்னும் தாண்டி போயிட்டோம்னா குடும்ப வாழ்க்கையும் அவங்களுக்கு இல்லை. மாதத்துக்கு ஒரு முறை வைஃபை சந்திச்சு ஹவ் ஆர் யூ கேட்டு போற லெவல்ல நிற்கும். அவர்கள் பிள்ளைகளும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவர்களும் 15-16 ஆகிற நேரத்துல தாய் தகப்பும் ஒன்னும் இல்லாம அந்த மாதிரி போயிருவாங்க. அப்படியான ஒரு இதை பாக்குறோம், அங்க உறவே இல்லாம போச்சு. பெரிய கேட் போட்டு பெரிய வீடு வச்சு அவர் தனியா நிப்பார், வைஃப் வேணுமெண்டா மாடி வீட்டுல அவ வேறையா தனியா நிப்பா, பிள்ளைகளும் வேற வேறையா போயிருவாங்க, அவர்களுக்குள்ள குடும்ப உறவே இல்லாம போச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி தூதரை எப்படி தேர்ந்தெடுக்கிறான்டா, என்ன அற்புதத்தை கொடுக்கறான்டா, அவர் பண்பு தான் அற்புதம், அவருடைய பாசம் தான் அற்புதம், அவருடைய நேர்மை தான் அற்புதம், அவருடைய அன்பு தான் அற்புதம், அவருடைய அந்த கொள்கையை தாண்டி நடந்தீங்க, கடின சித்தமுடையவராக இருந்தால், கட்டுமையான மனசுடையவனா இருந்தா, கொஞ்சம் கட்டுக்கடுப்புன்னு நீங்க நின்றுங்கடா, லம் ஃபல்லுமின் ஹவுலிக், உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க நபி அவங்க. அவங்க நீங்க சொல்ற சத்தியத்துக்கு மட்டும் உங்க பக்கத்துல நிக்கல, சத்தியத்துக்கு நின்றிருந்தா நீங்க எப்படி நடந்தாலும் இருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், சத்தியத்துக்கு தான் நின்றிருந்தால் நீங்க கடுமையா நடந்தாலும் நிப்பாங்க, ஷாட் எடுத்து அடிச்சாலும் நிப்பாங்க, நீங்க உரத்து குரல சொன்னாலும் நிப்பாங்க, நீங்க திட்டினாலும் நிப்பாங்க, நீங்க எப்படி பண்ணாலும் நிப்பாங்க. உங்க மென்மை அவர்களை கவர வைத்தது. உங்களை குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வாராங்களா, உங்களோட யார சொல்லலாம், உங்க கண்ணை பார்க்கணும், உங்களோட பேசணும், உங்களோட கலைக்கணும்ன்றாங்களா, உங்களை எவ்வளவு நினைச்ச முடியும் என்றாங்களா, உங்க மடியில தூங்கணும்னு ஆசைப்படுறாங்களா, உங்களுக்கு தண்ணி தரணும்னு ஆசைப்படுறாங்களா, உங்க கையால உதவெடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களா,
உங்களையோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? எதுக்கு ஆசைப்படுறாங்க? உங்க பண்பு, நீங்க அவ்வளவு மென்மையா நடக்கிறீங்க. அப்ப அல்லாஹ் ஏழு வானத்துல இருந்து சர்டிபிகேட் அனுப்புற ரசூலுல்லாஹ்வுக்கு, இன்னக்கல அலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் அழகிய அதாவது உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க. யாரு சொல்றது? நான் சொல்றதா? பக்கத்து விட்டால் சொல்றாரா? அல்லாஹ் என்ன சொல்றான்னு ரசூலுக்கு ஏழு வானத்துக்கு மேல இருந்து அல்லாஹ் சொல்றான், இன்னக்கல அலா ஹுலுகின் அலீம், உலகத்துல நல்ல பண்பு என்று நீங்க எடுத்து வருஷப்படுத்திட்டீங்கன்னா இவரை மாதிரி எடுக்கவே இல்லை. அவ்வளவு நட்பண்பு, அவ்வளவு நட்பண்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து இருந்ததுனால அல்லாஹ் சர்டிபிகேட் அனுப்புறான், நீங்க பெஸ்ட் பண்பு. எதுக்கு நான் இந்த பண்பு பேசுறேன் தெரியுமா? இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க ஒரு அளவு. என்னன்னா இந்த உம்மத்துடைய தலைவர், ஒவ்வொரு உம்மத்துக்கும் வந்த தலைவர்களை பொறுத்தளவுல, நபிமார்களை பொறுத்தளவுல, அந்த உம்மத்துக்கு அந்த டேஸ்டுக்கு அல்லாஹ் அனுப்பினான். இந்த உம்மத்துக்கு எது தேவை தெரியுமா? அந்த தேவைக்கு தான் அனுப்புவான் அல்லாஹ். இந்த உம்மத்துக்கு அறிவு தேவையில்லை. அவ்வளவு அறிவு, அறிவு என்பது இந்த உம்மத்துக்கு ஒரு நபி வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை. ராக்கெட் செய்வது எப்படி, இணையதளத்தில் வந்து எந்த மாதிரி இணையதளத்தை பயன்படுத்துறது எப்படி, அதுல வந்து யூடியூப் பயன்படுத்துறது எப்படி, இதெல்லாம் சொல்லித்தர தேவையில்லை. ஏண்டா ரப்புல் இஸ்ஸா இந்த அறிவை வந்து இந்த அபு இதை திறந்து கொடுத்துட்டான். அதனால மக்கள் வந்து அந்த அறிவில் மிதங்குவார்கள். என்ன இல்லாம போகும் தெரியுமா? ஒரு நாள் ரோட்ல விழுந்திருப்பான், ரத்தம் ரத்தம் ஓட்டிட்டு இருக்கும், அவனை தூக்கினா நான் தானே போய் பதில் சொல்லணும், போலீசார் என்னட்ட கேட்பானே, ஏன்பா தூக்கின நீ தான் செஞ்சியான்னு கேட்பானே, இது பெரிய முசிபத்தா போயிருமே, கண்டு காணாமல் போயிருவோம். சட்டம் சிலதை சொல்வதுனால் சில வேலைகளை நாம் செய்ய நம்ம அறிவு சொல்லணும். ஒரு பெரிய டாக்டர் இருப்பாரு, அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், கையை கட்டி வீட்டுல இருந்து பாப்பாரு, தவிர எதுக்கு நமக்கு இந்த முசிபத்து? அவனை போய் தொட்டு நாம எடுத்து ஏதாவது போட்டு செஞ்சா சும்மா இருக்கிற நம்ம நேரம் போயிரும். ரெண்டாவது நாம பதில் சொல்லி ஆகணும். நீங்க கண்டிங்களான்னு கேட்பாங்க, போலீஸால வந்து விசாரிப்பாங்க, நீங்க இப்ப கண்டிக்கன்னு கேட்பாங்க, பல வாட்டி கோர்ட்ஸுக்கு வாங்கன்னு வாங்க, இதெல்லாம் தேவை எங்களுக்கு. எங்க அறி இது இன்றைக்கு அறிவாளிகள் வாதம். அறிவாளிகள் என்ன பண்றாங்கன்னா, நாம அம்மானி தப்பி போனா சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் இதை உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த சமூகத்துக்கு இப்ப என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த சமூகம் வந்து எது தேவைப்படுவது? மனித பண்பு தேவை என்று மனித பண்பு இல்லாதவனு சொல்லுவான். இன்னைக்கு எது தேவை தெரியுமா? மனுஷன் மனுஷனா இல்லையே, மிருக மாட்டானே, அவன் வீட்டுல வந்து டைல்ஸ் பிடிக்கணும் என்பதுக்காக வேண்டி அவன் கலப்படம் பண்ணி என்னையாவது தப்ப பண்ணி அடுத்தவனை கொடுத்து நீ சாப்பிடு, நீ நான் வியாபாரம் பண்ணணும், என் வியாபாரத்தை நிறைய லாபம் வரணும், அதனால் நான் எந்த கலப்படத்தையும் செய்வேன்னு மனுஷன் மனித தன்மையை மறந்து எல்லா தப்பையும் போட்டு எல்லா அதாவது எல்லா நஜிசையும் வித்து சம்பாதிக்க புழைக்க பாக்குறான். இந்த மாதிரி ஒரு காலம். அதனால் ரப்புல் ஆலமீனுக்கு அதெல்லாம் தெரிந்தவனால அவன் தன்னுடைய தூதரை எப்படி தெரிவு செய்யறான்னா, எழுத தெரியாது என்றான், படிக்க தெரியாது என்றான், அவருடைய பண்பை எடுக்கிறான், நீங்க ஃபாலோ பண்ணுங்க நல்லா சொல்றான் ரசூலுல்லாஹ்வே, இன் குந்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பதா இருந்தா என்ன பின்பற்றுங்கண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன பின்பற்றுங்க என்று சொன்னா எதை பின்பற்றணும்? அவருடைய சிறப்பு, அவர் எப்படி மன்னித்தார், அவர் எப்படி பழகினார், அவர் எப்படி நடந்தார், அவர் என்ன மாதிரி செய்தார், இது எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வடிவம். அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த சான்றுகள், இறை தூதர் தான் என்று கொடுத்த சான்றுல ஃபர்ஸ்ட் சான்று அவருடைய அந்த பண்பு, ஹுஸ்னுல் குலுக், மனிதர்களோடு அவர் நடக்கும் விதம், அவர் மக்களோட பேசும் விதம், அவர் கண்ணியமாக நடந்து கொள்ளும் விதம், அவர் பொய் பேசாத தன்மை, இதெல்லாம் வைத்துத்தான் ஒருவர் ஒருவராக இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. இவர் பொய் சொல்ல மாட்டார், இவர் சின்ன விஷயத்துக்கே பொய் சொல்லாதவர் வந்து அல்லாஹ் விஷயத்துல பொய் சொல்லுவாரா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, நான் இல்லைன்னு சொல்லல, அதுல ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட அற்புதம், ஒரு ஆள் கதவை தட்டி வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்டு ரசூலுல்லாஹ் போய் உட்கார்ந்து ஏதாவது பேசினால் எதை முன் வச்சு பேசுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஃபர்ஸ்ட்க்கு சொன்னா ரசூலுல்லாஹ் எதை காட்டுவாங்க, என்ன பாருங்க நான் பொய் சொல்வேன்னு நினைக்கிறீங்களா, உங்களோட நான் வாழ்ந்த வாழ்க்கையில ஏதாவது தப்பு பண்ணிருக்கிறேனா, நான் அந்த மாதிரி நடந்தாளா, என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? இதைத்தான் பெருமானார் வாதமாக வைத்து ஆரம்ப காலங்களில் பேசுவார்கள். அந்த மக்கள் அதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்துல அவங்க பொய்யன்னு சொல்லல, என்ன பண்ணாங்கன்னா பைத்தியம் ஆயிட்டோம், நல்ல இருந்தவராச்சு உளர்றாரு ஒரு மாதிரியா மஜ்னூன்ண்டாங்க. அப்புறம்தான் அவங்க வந்து பார்த்து பார்த்து ஆஹா குர்ஆன் இறக்கப்படுவதா, இது உண்மைதான் புரியுது, ஷாயிர்ண்டாங்க கவிஞர்ண்டாங்க.
அப்புறமே அதனால மக்கள் கவரப்பட்டு போறாங்க, ஷாஹிர் சூனியக்காரன்ட்டாங்க. இப்படி இப்படி மாத்தி மாத்தி அந்த மக்கள் சொன்னார்கள். பெருமானாருடைய அந்த விஷயம் வந்து நட்பண்பு. இந்த அடிப்படையை நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுட்டேன். எதுக்கு இதை நான் பதிவு செய்யறேன்னா, உறவுகள் என்று பேசுற நேரம் நட்பண்பு என்று இல்லாட்டி உறவு பேச இயலாது. இந்த தலைப்பு வந்து செத்து போயிடும். ஒரு வாகனத்துல வந்து பெட்ரோல் இல்லைன்னு வைங்களேன், அந்த வாகனம் வந்து ஸ்டார்ட் ஆகாது. இதே மாதிரி உறவுகள் மேம்படணும் என்று அந்த தலைப்பு பேசுறதா இருந்தா, நட்பண்பு என்றால் என்ன, அல்லாஹ் எந்த ஸ்டேஜ்ல வச்சான், ரசூலா சொல்றாங்க நட்பண்புகளை பூர்த்தி செய்ய வந்தம்பானா அவங்கள்ட்ட, மீசான்ல வந்து உங்க எல்லாத்தையும் எல்லாம் போடப்படும், அஸ்கலுஃபில் மீசானி ஹுஸ்னுல் குல்க்ன்றாங்க, மீசான்ல போட்டாங்களா எல்லாத்தையும் போடுவான், நட்பண்பு தூக்கி போடுவான், அது மாதிரி எதுவும் பாரம்பரிக்காதுன்றாங்க. எதுவும் இருக்காது, உங்க சிரிப்பு மாதிரி எதுவும் வராது, நீங்கள் மன்னித்தது மாதிரி எதுவும் வராது. அப்ப மீதான பாரமா போறது நட்பண்பெண்டா, இந்த மார்க்கம் இறைவனோட தொடர்பு படுத்துவது மட்டும் பேசல. நட்பண்பெண்டு சொல்றது மனிதர்களோட நடக்கிறது தானே, உங்க மனைவி மனைவியோட நடக்கிறது, பிள்ளைகளோட நடக்கிறது, தாய் தகப்பனோட நடக்கிறது, ரத்த உறவுகளோட நடக்கிறது, அண்டை வீட்டாரோட நடக்கிறது, விருந்தாளியோட நடக்கிறது, பள்ளிவாசல் ஜமாத்தினரோட நடக்கிறது, ஊர் மக்களோட நடக்கிறது, வியாபாரத்துல நடக்க எல்லாமே வரும், எல்லாம் உள்ளடக்கும் இந்த உறவுகள் என்று சொன்னா, அது இந்த உறவு அந்த உறவு பெரிய தலைப்பு. இது இந்த தலைப்புல ஒரு பேஸ்மெண்ட் தான் எனக்கு போடலாம்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, இஸ்லாத்துல ஒரு ரொம்ப பெரிய ஒரு சைடை மட்டும் எடுத்து நான் துளந்துட்டேனே, ராத்திரிலாம் நல்லா தொழுந்தோமே, கியாமல் எல்லாம் தொழுந்தோமே, நிறைய துவா கேட்டோமே என்று இந்த பகுதியை இல்லாமலாக்கிட்டு வைங்க, ஜீரோ பேர் மார்க்கும். இது நானா சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றேன். அல்லாஹ்விடம் வந்து நன்மைகள் வந்து எடுத்துக்காட்டப்படும். ரெண்டு நாட்கள், ஒன்று வந்து திங்கக்கிழமை, அடுத்தது வந்து வியாழக்கிழமை. இந்த திங்கக்கிழமையும் வந்து அல்லாஹ்விட நன்மைகள் எடுத்துக்காட்டப்படும். வியாழக்கிழமை அந்த நாளும் வந்து அல்லாஹ்விடம் வந்து நாங்க செஞ்ச நன்மைகள் எல்லாம் எடுத்துக்காட்டப்படும். எடுத்துக்காட்டப்படுற நேரம் யவ்முல் இஸ்னைனும் ரெண்டு நாட்கள்லயும் வந்து எடுத்துக்காட்டப்படும். எடுத்துக்காட்டப்படுற நேரம் ரசூல் எல்லாம் சொல்றாங்க, நான் நோம்பாளி இருக்க விருப்பப்படுறேன் என்று அல்லாஹ்விடம் வந்து அதை எடுத்துக்காட்டப்படுகிற நேரம், நான் ஒரு நோம்பாளியாக இருக்க விருப்பப்படுறேன் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள் வியாழ நோன்பு பிடிச்சாங்க. இப்ப என்ன பெற்றா, இப்ப நன்மைகள் வந்து என்ன இபாதத்து, நாம வந்து நோம்பு பிடிச்சது, தர்மம் கொடுத்தது, நட்பண்புகள் எல்லாம் எல்லாம் எடுத்துக்காட்டப்படும். எடுத்துக்காட்டப்படுற நேரம் ரெண்டு பேர் வருவாங்க, இந்த ரெண்டு சகோதரர்கள் வந்து பேசாம விட்டுருப்பாங்க, பகமை பாராட்டிருப்பாங்க, இவர் அவட அவர் பேச மாட்டார், அவரோட இவர் பேச மாட்டாரு, அந்த மாதிரி வந்திருக்குமா, அவர்கள் விஷயத்த எல்லாம் தள்ளுபடி ஆக்கிருவோம், அதை வைங்க, அவர்கள் எப்போ ஒத்துமையா ஆகுறாங்க அது வரைக்கும் வச்சிருங்க. அந்த இருவர் பகி பிணைத்து கொண்ட இரண்டு சகோதரர்கள், நானா தம்பி இல்ல, அதாவது ரெண்டு பேர்ன்றாங்க, அது யாராவும் இருக்கலாம், நானா தம்பி ரெண்டு பேருன்னா குடும்ப ரத்த உறவு இல்லை அப்படின்னு சொல்லலாம், அது ரெண்டு முஸ்லிம்கள். ரெண்டு முஸ்லிம்கள் என்ன பண்றாங்கன்னா, இவரோட அவர் வந்து பகையா நிக்கிறாரு, அவரோட இவர் பகமை பாராட்டுறாரு. இந்த ரெண்டு பேர் விஷயத்தையும் எல்லாம் பார்க்க மாட்டேன், நீங்க சேர்ந்துட்டு வாங்க, அப்புறம் நான் உங்க இதை பாக்குறேன், நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா. சுபஹானல்லாஹ், இரவு இரவா நிக்கிறோம், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறோம், எங்களால முடியுமான தர்மம் கொடுக்கிறோம், ரப்பு அதை பார்க்கிறான்னா கிடைக்க. ஒரு ஒரு புள்ள ஹோம்ஒர்க் செஞ்சிட்டாங்க, அந்த ஹோம்ஒர்க் செஞ்ச புள்ள வந்து நிறைய செஞ்சிட்டாங்க, ரொம்ப அழகா செஞ்சிட்டாங்க, சூப்பரா பண்ணிருக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் ஸ்கூல்ல கொடுத்து ஒரு ஹேண்ட் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அதை எப்ப காட்டுறது, அதுக்கு எவ்வளவு ஸ்டார் கிடைக்கும், அதுக்கு எவ்வளவு புள்ளிகள் கிடைக்கும், அது எனக்கு என்ன ரிசல்ட் என்பதை அந்த பிள்ளை தெரிஞ்சு கொள்ளும் வரைக்கும் துடிச்சு துடியா துடிக்கும். போய் டீச்சர்ட்ட காட்டணுமா, முன்னாடி காட்டணுமா, புக்கு வச்சு காட்டணுமா, அது வந்து துடிக்கும். ஏன்டா என் ரிசால்ட் என்ன, என்ன மாதிரி எனக்கு கிடைக்குது, ரப்பு ரிசத்துட்டு அத்தனையும் கொண்டு போய் காட்டப்படுற நேரம் எங்க மனநிலைமை எப்படி இருக்கணும், இறைவா அத்தனை நீ ஏற்றுக்கொள்வாயாக, என் குற்றம் குறைகளை மன்னிச்சிரை இறைவா, என் பிழைகளை மன்னிச்சிரை இறைவா, என்னால முடியுமான அளவுக்கு நான் இபாதத்துகளை செய்தேன் இறைவா, அதை ஏற்றுக்கொண்டு சொல்லி நாம் கெஞ்சி கொண்டு இருக்கிறோம். இறைவும் ஒரு விஷயம் சொல்லிட்டான், இந்த தப்பு தொழுகையில இந்த தப்பு அப்படியெல்லாம் நான் சொல்லலையா, நீங்க ரெண்டு பேரும் சண்டை, உன் சகோதரோட நீ பிரச்சனை, அந்த பிரச்சனைய முடிச்சுட்டு நான் பாக்குறேன், அவங்க நீங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திட்டு வாங்க, என்ன விவாதம் பண்றீங்க, என்ன என்ன ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறீங்க, அதை ஒத்துமையாகிட்டு வாங்க நான் பாக்குறேன். சுபஹானல்லாஹ், இபாதத்துகளை செய்த அவ்வளவு மாஞ்சி செஞ்ச இபாதத்துகளை ஒத்தி வைக்கப்படுகிறது, தவணை கொடுக்கப்படுவது, திருந்திட்டு வாங்க. இன்னும் சொல்ல போனா, நாங்க ரமலான்ல இருக்கிறோம், ரமலான் மாதத்துல
ரொம்ப சிறப்பான ஒரு இரவு இருக்குது. என்ன இரவு? லைலத்துல் கத்ர் என்ற இரவு. இந்த லைலத்துல் கத்ர் இரவுல திருக்குர்ஆன் அருளப்பட்டது. திருக்குர்ஆன் அருளப்பட்ட இரவு எது? லைலத்துல் கத்ர் என்ற இரவுல தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. இந்த ஒரு இரவுக்காக ஒட்டுமொத்த ரமலானும் நம்ம என்ன செய்யறோம்? நோம்பு பிடிக்கிறோம். அவ்வளவு சிறப்பு. இந்த லைலத்துல் கத்ர் இரவுல ஒருவர் நின்று வணங்கினார், ஹைரும் மின் அல்ஃபிஷர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. ஆயிரம் ஈக்குவல் டு தௌசண்ட் மந்த் போட்டுறாதீங்க. ஆயிரம் மாதங்களை காட்டினும் தாண்டி அது எவ்வளவு நல்லாவுதான் தெரியும், அவ்வளவு சிறந்தது. அது 1500 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 1200 இருக்கலாம், ஆயிரம் மாதங்களையும் தாண்டி சிறப்பானது. அவ்வளவு சிறப்பு கொடுக்கணும். ஒரு நைட்டு நின்றுட்டோம்னா அதை தௌசண்ட் மந்த மல்டிப்ளை பண்றான். அப்ப எவ்வளவு காலங்கள் நிற்கிறோம், ஒரு அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாதம், அப்படிப்பட்ட ஒரு நாள். இந்த நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிக்க வர்றாங்க மக்கள்கிட்ட, மக்களே இது ரமலாண்டு இந்த நாள் தான் என்று அறிவிக்க வர்றாங்க. அல்லாஹ் அந்த இல்மை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதை சுமந்துட்டு வராங்க. மக்களுக்கு சொல்லு, வர்ற டைம்ல ரெண்டு முஸ்லீம்கள் வந்து ஒரு வாக்குவாதம் பண்றாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் வாக்குவாதம் பண்றாங்க, சண்டை பிடிச்சி அவர் இவர் அடிக்க அப்படிலாம் பண்ணல, ஜஸ்ட் வாக்குவாதம். அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றாங்க கொஞ்சம் இதான முறையில். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லிட்டாங்க, நான் உங்களிடம் சொல்ல வந்தேன், நீங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றீங்க, அல்லாஹ் இல்ம தூக்கிட்டான், கடைசி பத்தில் ஒற்றைப்படையான நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டான். அவர் அப்படி என்னட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னடா இந்த வாக்கு, இந்த மாதிரி ரெண்டு பேரும் பிணங்கிக் கொள்வது நியமத். அந்த நாள் தெரியும் என்றால் முழு உம்மத்தும் அதனால தூங்குமா? கொஞ்சமாவது தூங்குவாங்களா? அந்த இரவை முழுக்க பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட இரவு அது ரொம்ப பெரிய போனஸ். இந்த உம்மத்து கிடைத்து ஒரு பெரும் போனஸ், அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் கிடைச்ச போனஸ். ஆனா எதுக்காக வேண்டிய அல்லாஹ் மனக்கடிக்க வச்சான் ரசூலுல்லாஹ்வுக்கு? ரெண்டு பேரும் குத்தி கொண்டதுக்காக வேண்டியா, இல்ல ஒரு ஆள் தொழுகையை லேட் பண்ணதுக்காக வேண்டியா, இல்ல இவர் ஜகாத்து கொடுக்கல அதுக்காக வேண்டியா? ரெண்டு பேரும் பிணங்கி கொண்டார்களா? அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டானா, சண்டை பிடிக்கிறீங்களா, ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் தேடிக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய கருணை தான் கடைசி பத்துல தேடிக்கோங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒற்றை படையில தேடிக்கோங்க. அல்லாஹ் இலவுபடுத்திட்டான், முழு மாசத்துலயும் தேடுங்கண்டா, மூணு மாசம் இரவு இதாகிரும், வருஷத்துல எங்கேயாவது தேடிக்கோங்கண்டா, ரொம்ப கஷ்டமா போயிரும். அல்லாஹ்வன் அவ்வளவு அன்பாளன் என்பதனால்தான் இப்படி தந்தான். அதையும் இன்னொரு டேட்டையே குறிப்பா சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டாச்சு. அப்படின்னா என்ன உங்களுக்கு சொல்ல வரண்டா, எங்கள்ல இதை பாவமாவே நினைக்க மாட்டாங்க. இன்னொரு சகோதரனோட முகத்தை திருப்பிட்டு போறது பாவம், அதெல்லாம் பாவமா? எது பாவம்? தொழுகை அது பாவம், அது பாவம் தான், இல்லை நான் சொல்ல மாட்டேன், அது பாவம், பொய் சொல்வது பாவம். ஆனா இன்னொரு சகோதரன்கிட்ட இருந்து நாம என்ன செய்யறது, முகத்தை திருப்புறது, அவரை பத்தி தப்பா பேசுறது, புறம் பேசுறது, இதுவெல்லாம் பாவமாக, புறம் பேசுறது ஒரு பாவமா நினைச்சா கூட, இது மாதிரி கோபதாபங்கள், அவர் மனசு நோவடிக்கிறதெல்லாம் பாவமாவே நினைக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இது என்ன நாளுன்னு கேட்கிறாங்க. ஹஜ்ஜத்துல் விதால ஃபி ஐ யௌமின் ஹாதா ஃபி ஐ ஷஹ்ரின் ஹாதா, இது என்ன நாள், இது என்ன மாதம்? சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி கேட்டே போறாங்க. கடைசி என்ன சொன்னாங்க, இந்த நாள் எவ்வளவு புனிதமோ, இந்த இடம் எவ்வளவு புனிதமோ, அந்த எல்லாத்தையும் தாண்டி ஒரு மூமினுடைய மானம் புனிதம் என்றாங்க. ரசூலுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரை, மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி ரசூலா எதை ஹைலைட் பண்றாங்க, போல்ட் பண்றாங்க, இது எல்லாம் எவ்வளவு புனிதமோ. காபத்துல்லாவோட புனிதம் இருக்குதா? ஹஜ்ஜோட புனிதம் இருக்குதா? தவாப் செய்வத விட புனிதம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எல்லாம் அரஃபாவுடைய யௌமுல் அரஃபா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நாட்கள் அந்த கடைசி அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள், வருடத்திலே விருப்பமான நாள், அவ்வளவு விருப்பமான நாட்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி அவருடைய புனிதத்துவத்தை எல்லாம் சஹாபாக்கள் எவ்வளவு விளங்கி வைத்திருக்கிறார்களோ அது எல்லாம் வைத்ததுனால ரசூலுல்லாஹ் புனிதத்துவத்தை சொல்லாம, இது என்ன நாள் தெரியுமா, இது என்ன இடம் தெரியுமா, அந்த புனிதத்துவம் அவங்களுக்கு தெரியும், இது என்ன இடம், இந்த எப்படிப்பட்ட இடம், இந்த இடங்கள் எப்படி என்றெல்லாம் தெரிந்து வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை எல்லாத்தையும் தூக்கி காபத்துல்லான்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி இருக்கும், முஸ்லிம்களுக்கு எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நாம் எல்லோரும் ஒரே திசையில் தொழுகிறோம். அவ்வளவு சிலாகித்து சொல்லப்பட்ட காபத்துல்லாவை காட்டி ரசூலுல்லாஹ், இது என்ன இடம், இது என்ன இது எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை பத்தி பேசிவிட்டு என்ன சொன்னார்கள், ஒரு மூமின், ஒரே ஒரு மூமின், 100 மூமின் இல்ல, ஒரு மூமினுடைய மானம் இதை விட புனிதம் என்றார்கள் ரசூலுல்லாஹ்.
நீங்க இதை எவ்வளவு புனிதமா நினைக்கிறீங்களோ காபத்துள்ள மாறினீங்க. அந்த புனிதத்துவத்தை அதை விட புனிதம் என்றாங்க. ஒரு மூமியுடைய மானம், ஒரு மூமியுடைய மானத்தில் விளையாட வேண்டாம் என்றார்கள். அவருடைய மானங்களை மறைகின்றாங்க. அப்ப இந்த பேஸ்மெண்ட் இருந்தாதான் நான் உறவு மெட்டருக்கு போற நேரம், உறவுகள் வந்து அவர்களோடு எப்படி நடக்கணும், எந்த மாதிரி நடக்கணும், ரத்த உறவுண்டா என்ன, அது அரிசியில் தொங்குதுன்னா என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் நான் பேசுவதற்கு முன்னாடி இந்த பேசிக் நீங்க புரியணும். அதாவது உறவு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பு, இந்த பண்பால தானே உறவு மேம்படும். ஒரு உறவு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தல அது எதால வந்து வளரும் என்று கேட்டா நம்முடைய பண்பாடுகள் தான் அதோட மெயின். ஒரு காருக்கு எப்படி பெட்ரோல் வேணுமோ அது மாதிரி இந்த உறவுகள் விஷயத்த நம்மளோட அவங்க ஒட்டி வரணுமாக இருந்தா நம்முடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி, ஒரு வீட்டுக்கு வந்தவங்களோட எப்படி பேசுறோம், அவங்களோட எப்படி நடக்கிறோம், அவங்க விஷயத்த நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், அவங்க கவலைகளை எப்படி நாம ஏத்துக்கொள்றோம், அவங்களுக்கு என்ன மாதிரியான நாங்க செய்யறோம் என்ற அந்த நட்பண்பு நம்மிடம் இருந்தால்தான் அந்த உறவுகள் வந்து நம்மளோட ஒட்டி வாழ்வார்கள். அப்ப அந்த வகையில இதை நான் பேஸ்மெண்ட் ஏன் போறேன்டா, ஹுஸ்னுல் குலுக் என்பது வந்து எடுத்து வாக்குல பேசலாம், விரும்பினதெல்லாம் அள்ளி தள்ளலாம், எவ மனசை எப்படியும் உடைச்சு பேசலாம் அப்படின்னு சிலர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் பேசலாம் நினைக்கிறாங்க. அதனால அப்படி பேச எப்படியும் பேசலாம் நினைக்கிறதுனாலதான் தப்பு தப்பாலாம் பேசிட்டு நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆள், நான் அப்படிதான் பேசுவேன் நினைக்கிறார்கள். இது மார்க்கத்தில் சரியா நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா, அதை பார்ப்போம். அப்ப அந்த வகையில ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில வந்து இன்னும் சொல்ல போனா ஹுக்குக்குள் இபாத், அல்லாவுக்கும் அடியாருக்குள்ள தொடர்பு ஹுக்குக்குள்ள. அந்த தொடர்புல ஏதாவது மிஸ்டேக் பண்ணினா இவர் பாவ மன்னிப்பு கேட்டான்னு வைங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான். சில பேருக்கு சும்மாவே மன்னிப்பு கொடுத்துருவான். அவன் விஷயத்துல பிழை விட்டு அடியார்களை நாடியவர்களுக்கு யஹ்ஃபிருல் மையேஷா, அவன் வந்து நாடியவர்களை வந்து மன்னிக்கிறான். உனக்குச்சா போய் அதிபு மையேஷா நாடியவர்களை தண்டிக்கிறான். ஆனா அடிமைகள் விஷயத்துல கடனை வச்சுட்டு போயிட்டோம்னு வைங்க, ஜனாசாவை முன்னாடி வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இவர் இன்னொரு அடியானுக்கு எவ்வளவு கடன், அவர் மன்னிக்க வரைக்கும் அப்படின்றாங்க. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு ஜனாசாவுக்கு ஒரு தோழர் வந்து பொறுப்படுத்துட்டாரு, இவ்வளவு கடன் யார் சொல்ல நான் கெட்டுறேன், ரசூலா அவர் கூப்பிட்டு கேட்கறேன், கெட்டுட்டீங்களா இல்லையா ரசூலா, இப்ப கெட்டுங்க அப்படின்னு. அப்படி ஒரு நாள் வர்றாரு கெட்டு, இப்பதான் யார சொல்ல நான் கடனை முடிச்சேன், அவர் கடனை இப்பதான் ராகத்தாயினான்னு. ரசூல் என்ன சொன்னாங்க, இப்பதான் அந்த ஜனாசா ராகத் அடைந்தது. இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, கவனமா புரிய வேண்டிய விஷயம் வந்து அடிமைகள் விஷயத்துல நீங்க சிப்பல நினைச்சிடாதீங்க. மார்க்கத்தில் எப்படி தொழுகை முக்கியமோ, எப்படி நோன்பு முக்கியமோ, எப்படி ஹஜ் முக்கியமோ, அடுத்த அண்டை வீட்டார் விஷயமும் முக்கியம், உங்க குடும்பத்தார் விஷயமும் முக்கியம், உங்க மனைவி மக்கள் விஷயமும் முக்கியம், உங்க தாய் தகப்பன் விஷயமும் முக்கியம், உங்க நானா தம்பி விஷயங்களும் முக்கியம். அவ்வளவு ரொம்ப முக்கியமாக இஸ்லாம் வந்து அவைகளை எடுத்து சொல்லுது. இது அடிப்படை, இதை மனசுல நல்லா வச்சிருங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன்கானி யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, யார் மறுமையும் அல்லாவை மறுமையும் நம்புறார்களோ அவர் வந்து அவருடைய அண்டை வீட்டரை சங்கைப்படுத்தட்டும். நம்புறார் என்பதுக்கு அடையாளம் என்னையா, அல்லாவை நம்புறீங்களா, மறுமையை நம்புறீங்களா, ஓ அவர் தொழுவார் என்று சொல்ல சொல்லல, அவர் அடுத்த அண்டை வீட்டாரை சங்கைப்படுத்தட்டும். சங்கப்படுத்தாம சண்டை சச்சரவுலே நிக்கிறானா, நம்பல. மறுமையில் இது பெரிய பிரச்சனையா வரும். அதனால அண்டை வீட்டார் விஷயத்துல பணிச்சு போங்க, நம்ம சொன்ன தலையாட்டுங்க, என்ன என்ன பண்ணணும்னு பாருங்க, ரொம்ப இரக்கமாக நடங்க. அவர்கள் உங்களை கோபப்படுத்துற மாதிரி இருந்தா கூட ரொம்ப இறக்கமா நடங்க. அதான் இஸ்லாமிய அடிப்படை. அவைகளுக்கு எல்லாம் பிறகு நாங்க அதிசயம் சொல்லுவோம் இஷா. அந்த வகையில சோ இந்த பேஸ்மெண்ட்டை நீங்க பாத்துட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் அற்புதமாக நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது ஹுஸ்னுல் குலுக், நட்பண்பை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்து வந்தார்கள். அதை வந்து மக்கள் மன்றத்திலே பரவ செய்தார்கள். அவருடைய நட்குணம் உலகம் எங்கும் பறந்தது. 1400 வருடமாக பெருமானாரை பத்தி பேசுற நேரம் எங்க கல்வெல்லாம் கரைந்து ஓடுது. இதுக்கு அவருடைய பண்பு பேசுற நேரம், அவர்கிட்ட இருந்து அந்த பண்பை செய்யினா அடுத்த தலைமுறையாக எடுத்தது சஹாபாக்கள். அவர்கிட்ட இருந்து எடுத்த அந்த சஹாபாக்களை பொறுத்தல எங்கள் கண்கள் கண்ணீர் ஓடுது. இப்படியெல்லாம் மனிதர்களா, இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா, இவ்வளவு பண்பானவர்களா என்று நாம சிந்திக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான பண்புகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கடத்தப்பட்டிருந்துச்சு. அந்த மக்கள் வந்து அவர்களும் மாறி இருந்தாங்க. சரி, இந்த பேஸ்மெண்ட் வச்சாச்சு. இப்ப நம்ம பார்ப்போம் உறவுகள் விஷயத்துல இந்த பண்பை சுமந்துட்டுமா. இப்ப உறவுகள் விஷயத்துல நம்ம எப்படி நடக்கணும்,
எல்லாருக்கும் தெரியும் உறவோட நல்லா இருக்கணும் தாய் தாப்பனை பார்க்கணும்ன்றத வலாத்த குல்லுமா உஃபின் வலாத்தன் ஹருமா அவ கவுலுமா அவ குல்லுமா கவுலன் கரீமா அல்ல என்ன பண்றான் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் அதாவது வலா துஷ்ரிக் பில்லா அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாதீங்கப்பா நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான் சேர்த்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க வபில் வாலிதைனி ஹசானா உங்க தாய் தகப்பன் விஷயத்து நல்லா நடங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க தாய் தகப்பன் விஷயத்துல நல்லா நடங்க ரெண்டையும் சேர்த்து சொல்றான் தான் ஏன் அப்படி சொல்றான் இந்த உறவை பொறுத்தளவுல அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு தொழுங்கன்னு சொல்றாம ஒபில் வாலிதைனி ஹசானா அவங்க விஷயத்த ரொம்ப நல்லா நடந்துருங்க அப்படின்னு சேர்த்து பேசுறான் எதுக்கு ரப்புல் ஆலமீன் உங்களை படைத்தவர் உங்க தாய் தாப்புன்னு உங்களை பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கினவங்க நல்லா கொடுத்த கிஃப்ட அவங்க கண்ணியமா பார்த்து அவங்க உங்களை கண் கலங்காம அவர்கள் நிறைய அர்ப்பணித்து உங்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி பார்த்தாங்க சொல்லி போட்டு எல்லாம் சொல்றான் அவங்க முதுமையானா அவங்களுக்கு தொல்ல மாதிரி இருக்கும் இருந்த இடத்துல மனஜனம் கழிச்சிருவாங்க ஏதோ வேற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க தப்பான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணிருங்க உங்களுக்கு கோபம் வர மாதிரி இருக்கும் அந்த டைம்ல அவங்கள பார்த்து எரிஞ்சு விழாதீங்க ஓலா தக்குள்ள உம்மா உஃப் உஃப்னு சொல்லிடாதீங்க அவங்கள பார்த்து அவங்க அந்த மாதிரி அப்படி சில நேரங்களில் மனிதர்களை பொறுத்தவரை சின்னதா இருந்து அப்படி பெருசாகும் அப்படியே அவங்க வந்து இளமை அடைவாங்க அதுல இருந்து அப்படியே முதுமை ஆயிட்டாங்கன்னா மறுபடி சின்னதா போயிருவாங்க சின்னது பெருசு சின்னது அந்த சின்னதுல என்னெல்லாம் பண்ணினாங்களோ அப்படியே அவங்க என்ன பண்ணிருவாங்க ரொம்ப முதுமை அடைகிற நேரத்துல சின்ன பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளைகளோட லெவல்ல எப்படி எல்லாம் அந்த பிள்ளைகள் செய்யுமோ அந்த மாதிரி உள்ளது மறந்துடும் யாரு பக்கத்துல நிக்கிறன்னு மறந்துடும் இருந்த இடத்துல மலஜலம் கழிச்சிருவாங்க சில வேளை உளறுவார்கள் இந்த மாதிரியா செல்லனை திட்டுவாங்க சில பேர் கோவப்படுவார்கள் சின்ன பிள்ளை கூட செல்லனு கோவப்படுமா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்ப அல்லாஹ் சொல்றான் எப்பா அந்த டைம்ல உங்களுக்கு சீன்னு சொல்லிடாதீங்க உங்க கல்பு சில நேரம் துட்டிக்கும் சொல்லிடுவோன்னு வரும் சொல்லாதப்பா அவங்கள்ட்ட அப்படி சொல்லாத ஏன் சொல்லாத நான் தெரியுமா அவர்கள் வளா தென்வருமா அவங்க ரெண்டு பேரும் விரட்டிடாதீங்க விரட்டுற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணும் யா இது ஏன் எல்லாம் சொல்றான் தெரியுமா உம்மா அப்பா தான் முதுமை வந்தா உங்களுக்கு வெறுப்பா போயிரும் என்னப்பா இது இப்படி எல்லாம் இதாக்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி இருக்கும் அதனால வீட்டு விட்டு விரட்டிடாதீங்கன்றாங்களா வறண்ட கோபத்துக்கு வளா தன்கருமா பீட்டு வாங்க அப்படின்னு விரட்டிடாதீங்க அவங்களோட கவுலம் மாரூஃபா நல்ல கண்ணை எது வந்து சங்கையான வார்த்தையோ எது வந்து ரொம்ப நல்ல வார்த்தையோ வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவோமா இல்லையா வீட்டுல பேசுற நேரம் ஒரு மாதிரி பேசுவோம் சபையில பேசுற நேரம் ஒரு மாதிரி பேசுவோம் ஜனாதிபதியோட பேசுற நேரம் வார்த்தைகள் ரொம்ப தெரிவு செய்து பேசுவோம் அந்த தெரிவு நடக்கும் அது மாதிரி அவங்களோட பேசுற நேரம் ரொம்ப ரொம்ப நல்ல முறை நடந்துக்கோங்க ரொம்ப நல்ல வார்த்தைகள் ரொம்ப நல்ல பண்புகள் அவர்கள் விஷயத்துல நீங்க நடக்கணும் நீங்க என்ன அல்லாட்ட கேட்கணும் தெரியுமா ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அல்லாஹ் சொல்லித்தானா எப்படி கேட்கணுமா யா அல்லாஹ் ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா அவங்க ரெண்டு பேருக்கும் நீ இரக்கம் காட்டுவாயாக கமா ரப்பயானி சகீரா நாங்க சின்ன வயசுல இருக்கிற நேரத்துல எங்களை எப்படி எல்லாம் அவர்கள் வந்து பராமரித்தார்களோ எப்படி எல்லாம் அவர்கள் எங்கள் விஷயத்தில் நடந்தார்களோ அந்த மாதிரி நீ இறக்கம் காட்டியாரலாம் அவங்க விஷயத்துல அப்படி கேட்கணுமா இல்லாட்டு அல்லாவிடம் நாங்கள் கேட்கறதுக்கு அல்லாஹ் சொல்லித்தரலாம் அப்ப கவனமா பாருங்க அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த உறவு விஷயத்தை எங்க கொண்டு வந்து வைக்கிறான் அப்ப இந்த ஒரு ஆள் தொழுகிறாரு ரமலான் நோம்பு எல்லாம் பிடிக்கிறாரு இரவு எல்லாம் நின்று வணங்குறாரு உம்மாவோட கோமன்னு வைங்களேன் இப்ப நான் சொன்ன ஹதீஸ் எடுங்க ரெண்டு சகோதரர்கள் பிணக்கு செய்து கொண்டால் ரெண்டு சகோதரர் ஒத்துமே இல்லைண்டா சலாம் சொல்லிக் கொள்ளவில்லை என்றால் முகத்தை திருப்பி கொண்டிருந்தால் அல்லாவிடம் திங்கக்கிழமைக்கு பட்டோடு தூக்கிப்பட்டு காட்டப்படுற நேரம் இதுதான் இபாதத்து இந்த அடியாருன்னா அது கொஞ்சம் ஒத்தி வச்சிருங்கப்பா அது ரிஜெக்ட் இப்ப வைங்க ஒத்துமையான பிறகு கொண்டு வாங்கன்னு எல்லாம் சொல்றான்டா பெத்த தாய் விஷயத்தில் நான் என்ன சொல்லுவது அல்லாஹுடைய நல்லடியார்களை கவனமா பாருங்க நீங்கள் எவ்வளவு அயராது இபாதத்து செய்தார் தாய் விஷயம் இன்னும் சொல்ல போனா தாய் சிறுக்கு செய்யறா அதுல சொல்லட்ட வருது என்ன பண்றது சிறுக்கு செஞ்சா சிறுக்குக்கு மட்டும் கட்டுப்படாதீங்க மத்த விஷயத்தில் அவர் உங்கள் தாய் தான் என்றாங்கிற சொல் சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கோபம் வர்ற விஷயம் சிறுக்கு செய்யறாங்க அவங்களை ஏறிட்டும் பார்க்காதீங்க இஸ்லாம் சொல்லல அவ்வளவு சிறுக்குன்னா அவ்வளவு கோபம் வரும் ஆனால் அவர்கள் உங்கள் தாய் அதில் வந்து அவர்களை நீங்க புறக்கணிச்சிருங்க சிறுக்குல வந்து நீங்க என்ன பண்ணாதீங்க அவர்களை கட்டுப்படாதீங்க வலா தக்ஃபு மா லைஸ கபீல் உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் அவர்கள் அதை சிறுக்கு செய்யும் சொல்லுபடி சொல்லுகிற நேரத்தில் கட்டுப்பட வேண்டாம்
மற்றபடி நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடங்க நல்லா சொல்றான். அப்ப எங்க கொண்டு வந்து வைக்கிறா? இஸ்லாத்துல ஒரு பெரும் பகுதி, இந்த பகுதியை விட்டு நான் தொழுதான்னு சொன்ன, நான் நோ பிடிக்கிறேன்னு சொன்ன, சரியாயிருமா? அப்ப அதனால ஃபர்ஸ்ட் ஒரு சஹாபி வர்றார், யார சொல்லலாம், நான் வந்து மக்கள்ல வந்து ரொம்ப நல்ல முறையில யாரோட வந்து நல்ல தோல்மை கொள்ளணும் யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறேன். மக்கள்லயே நான் யாரோட நன்றா நல்ல முறையில் தோல்மை கொள்ள வேண்டும் என்று கேட்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக்க, உங்க உம்மாவோட, சும்மா யார சொல்லலாம், அப்புறம் யாரோட, உம்முக்க உங்க உம்மாவோட தாம்மா, சும்மா யார சொல்ல, அதுக்கு பிறகு யாரோட, உம்முக்க உங்க உம்மாவோட, மூணு முறை உம்மான்ட்டாங்க, அவருக்கு இன்னும் ஆன்சர் போதாது, சும்மா யார சொல்ல, அப்புறம் யாரு, அவர் வேற ஏதோ எதிர்பார்க்கிறார் போல, அப்புக்க உங்க வாப்பாவோடன்ட்டாங்க ரசூல்ல, நாலாவது வாப்பா, மூன்று ஃபர்ஸ்ட் மூன்று உம்மா, அப்ப நான் மூணு ஃபர்ஸ்ட் மூன்று உம்மாண்டா, நாலாவது வாப்பாண்டா, தாய் விஷயத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏன்னா இதை நிறைய பேர் மார்க்கமா பாக்குறது இல்ல, இதை என்ன பாக்குறாங்கன்னா துனியா மேட்டர் மாதிரி பாக்குறாங்க, உம்மா விஷயமா எப்படி நடந்தலாம், எங்க உமா தானே எப்படி பேசுறான்னு நினைக்கிறாங்க, அது பெரும் பாவம். தாய் விஷயத்தில் வந்து அவர்கள் மனநோ அடிக்கு மாதிரி பேசுறது, அவர்களை வந்து இழிவாக்குறதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம், சின்ன பாவம் இல்ல. அதுக்கு இன்று நிறைய நீங்க படிக்கலாம், ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிக்க வேண்டும் என்பதனால உண்மையாக ஒவ்வொரு டொபிக் எடுத்த தனித்தனியா பேசணும். இந்த உறவுகள் வேம்பட என்பது வந்து தாய் விஷயம் தனியா போகணும், மனைவி விஷயம் தனியா போகணும், மனைவி மக்கள் விஷயத்த, நெருங்கிய உறவு விஷயம் தனியா போகணும், அண்டை வீட்டார் விஷயம் தனியா போகணும், விருந்தாளி விஷயம் தனியா போகணும், இந்த ஒவ்வொரு விஷயங்களும் வியாபாரத்துல ஈடுபடக்கூடிய நேரத்தில் அவர்கள் விஷயத்துல எப்படி நடக்கணும், இது எல்லாமே உறவுகள் தான். இந்த உறவுகள் நாம் வைக்கிற நேரம் இரத்த உறவுகள் விஷயத்துல எப்படி நடக்கணும், இந்த எல்லா மேட்டரும் வந்து தனித்தனியாக பேசப்படணும். நான் இந்த ஒரு பேசிக் தான் உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த மனசுல வந்து இதனுடைய பாரம் இருக்கணும் உங்களுக்கு, இது சாதாரண மேட்டர் இல்ல, அல்லாஹ் வந்து நன்மைகளை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்குள்ள மெண்டர். கபர்ல போய் வச்சால் அந்த அடியானுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடன்களை கொடுக்காட்டி அது வரைக்கும் ரசூல்ல ஜனாசா தொழிக்க மாட்டாங்க, கடனை பொறுப்பெடுக்கும் வரைக்கும் ஜனாசா தொழிக்க மாட்டாங்கன்னா எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அந்த இடத்துல எதுக்கு டிமாண்ட் பண்றாங்க, அவரை பாதுகாக்க முடிச்சிருங்க, அவர் கடனை முடிச்சிருங்க, அந்த கடனை முடித்தால்தான் அவருக்கு வந்து கபருடைய வாழ்க்கை மனமானதாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையை சொல்றதுக்கு தான். அப்ப அந்த பேசிக்ல தாய் விஷயத்தை எடுத்துக்கொண்டோம்னா அந்த தாயோடு நடக்கிறதுக்கு இஸ்லாம் தனியான ஒரு விஷயத்த சொல்லுது, ஒரு பேசிக் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. அதாவது மனித வாழ்க்கையை பொறுத்தல சைக்காலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் இன்னைக்கு நிறைய விரக்தி அடைஞ்சிட்டான், பணத்தை சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான், முடிவு இல்லாம சம்பாதிக்கிறான், சில பேர் வந்து எதுக்குதான் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுல சம்பாதிக்கிறாங்க, அவர்களுக்கே தெரியாது எதுக்கு நாங்க சம்பாதிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க இந்த மனிதர்கள், ஆனால் அவர்களுக்கு உறவுகளை பார்க்கும் அளவுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, உறவுகள் விஷயத்துல ரொம்ப மோசமா நடக்கிறாங்க. இப்போ ஒரு அடிப்படையை நீங்க பாருங்க, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில வந்து வாகனமோட பெட்ரோல் வேணுமெண்ட ஃபியூல் வேணுமெண்ட, ஒரு மனிதன் வந்து உற்சாகமா எலும்பி நடக்கணுமா இருந்தா அவனுக்கு என்ன வேணும், அவனுடைய ஃபியூல் என்ன, நீங்க பாத்தீங்கன்னா அன்பு தான் ஃபியூல். அவன் லைஃப்ல வந்து அவன் வந்து உற்சாகமா வேகமா நடக்கணுமா இருந்தா, காலையில் எலும்பி பரபரன்னு வேலை செய்யணுமா இருந்தா, ஒரு பெண் வீட்டுல இருந்து தன்னுடைய வேலைகளை நீட்ட முடிச்சு எல்லாம் சமைச்சு கிமிச்சு வைக்கணுமா இருந்தா, அவனுக்கும் இவனுக்கு என்ன வேணும் என்றா அன்பு வேணும். அன்புதான் எங்க ஃபியூல். நாங்க மனுஷன் வண்டி ஓடணுமா இருந்தா அன்பு இருக்கணும். யாருக்கு அன்பு பாசம் காதல் இதெல்லாம் இந்த மாதிரி நான் சொல்லுவோமே, இது எதுவுமே இல்லைன்னா அவன் வந்து எழும்ப மாட்டான். ஒரு இளைஞனை பாருங்க, தப்பான காதல் நான் பேசல, ஆனால் ஒரு இளைஞனை உதாரணத்துக்கு சொல்றேன், இளைஞனை பொறுத்தளவுல அவன் காதலிக்கிறான்னா எழும்பிடுவான், காலையில எழும்பி என்ன பண்ணணும் எது பண்ணணும் போன் போடணுமா அப்படிலாம் பண்ணுவான், இது இஸ்லாத்துல பிழை. ஒரு உதாரணத்துக்கு நான் சமூகத்தில் உள்ள விஷயத்த சொல்றேன், அதுக்காக வேண்டி கிஃப்ட் எடுத்து கொடுக்கணும்னா உழைப்பான், மாச்சல் பார்க்காம உழைப்பான். அவனை இவ்வளவு வீரியமா உழைக்க வைத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அன்பு தான் அவ்வளவு வீரியமா உழைக்க வச்சுச்சு. ஒரு கணவரை பொறுத்தல அவரு, அவர் வீட்டுல நாலு பிள்ளைகள் இருக்கிறாருன்னா அவர் உயிர் கொடுப்பார், காலையில போய் எதுக்கு அவர் சாப்பிடுவா, அவர் வீட்டுல அவர் ஒரு பெட் எடுத்து போட்டு ஏர் கண்டிஷன் போட்டு அவர் தூங்குறதுக்கா, அவரை விட அவருடைய பிள்ளைகளை அவர் முற்படுத்துவார், அவருடைய மனைவிமார்கள் மனைவி மக்களை முற்படுத்துவார், அதுக்காக வீட்டுல கொண்டு போய் நல்லா கொடுக்கணும் என்பதுக்காக வேண்டி அந்த அன்பு யாருக்கு வருவதோ
அவர் என்ன பண்ணுவாரு, அந்த அளவுக்கு உழைக்க ஆரம்பிப்பார். அவர் வந்து குறைஞ்சபட்சம் அவனோட அவன் அன்பா இருந்தாருன்னா காலையில எலும்பியாவது நான் ஒரு ட்ரிப் போகணும் வெஸ்டர்ன் கண்ட்ரிகள்ல, வருடத்துக்கு ஒரு முறை ஆண்டுல ஒரு மாதம் ட்ரிப் போயிட்டு வருவாங்க, உலகம் எங்க சுத்திட்டு வருவாங்க, அதுக்காக வேண்டி உழைச்சு 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 முழு பணத்தையும் சேர்த்து வைப்பாங்க. அந்த ஒரு மாதத்துக்கு போய் முழுக்க சுற்றுலா பயணம், அத்தனை உலகம் எங்கும் சுத்தி பார்ப்பதுக்கு அந்த பணத்தை சேர்ப்பாங்க. அவன் வந்து அவனோட இறக்கம், அவனுக்கு அதை செய்யணும் என்பதற்காக வேண்டி அவன் அப்படி உழைப்பான். அப்ப என் மனிதன் இயங்கக்கூடிய மூலம், அதாவது எப்படி ஒரு வாகனம் வந்து பெட்ரோல்ல ஓடுதோ, மனிதனுக்கு என்ன வேணும், அன்பு பாசம் இது வேணும். இது எவ்வளவு இருக்குதோ அவன் உழைக்க ஆரம்பிப்பான், இது இல்லைன்னா உழைக்க மாட்டான். ஆனா இந்த அன்பும் பாசமும் எல்லாரும் ஒரு சின்ன வட்ட வரைக்குள்ள போட்டுருக்கும். சில பேர் அவனுக்கு மட்டும்தான் அன்பு, சில பேர் வந்து வேணாம், யாரும் வேணாம், மனைவி வேணாம், பிள்ளைகள் வேணாம்னு ஒதுங்கி எல்லாத்தையும் இது பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் தனியா வாழ்றேன், சுகமா இருக்குதுப்பா, எனக்கு விரும்பின இடத்துக்கு போகலாம், நான் விரும்பின மாதிரி சம்பாதிப்பான்னு சொல்லிட்டு அது சுகமா காண்றான். அவன் அன்பு அவனோட மட்டும்தான். இன்னும் சிலரை பாத்தீங்கன்னா புள்ள குட்டி என்று உயிரையே கொடுப்பான், அவன் வந்து அதுக்காக வேண்டி எதையும் சம்பாதிப்பான், அவன் அன்பு அவன் பிள்ளைகளோட இருக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா, எப்ப உன் அன்பு உன்னோட மட்டும்தானா அது ராங்ன்றது, உன் பிள்ளைகளோட மட்டும்தானா அது ராங்ன்றது, உன் அன்பு எங்க வரணும் என்று இஸ்லாம் பறந்து சொல்லு. மிஸ்கீனோட வரணும், ஃபக்கீரோட வரணும், அண்டை வீட்டாரோட வரணும். பாக பிரிவினை செய்யற நேரம் மிஸ்கீன்கள் வந்து நிக்கிறார்கள், நீங்க என்ன பண்ணணும், போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லக்கூடாது, குர்ஆன் சொல்லுது, அவர்களுக்கு ஏதாவது பங்கு கொடுத்துருங்க. ஏழைகள் வந்து நிக்கிறார்கள், உங்க வலியுமாவில் அந்த மிஸ்கீன்கள் பங்கெடுக்கணும், உங்க அன்பு எங்க போகணுமா. ஏழை ஒரு ஆள் நிக்கிறான் பேமெண்ட்ல, சாப்பிட வழி இல்லாம கண்கருங்கி நிக்கிறான்னால் உங்க சாப்பாடில் ஒரு பகுதியை கொடுத்து கண்ணை துடைத்து கொண்டு போ, இப்படி சொல்ற மார்க்கம். அவன் வேதனை உனக்கு தெரியணும். ரோட்ல போற நேரம் ஒரு முள் இருக்குது, அது உங்களுக்கு தச்சு உங்களுக்கு குத்தினா எப்படி இருக்கும், கட்டுமையா வேதனை வருமா, அதை ஃபீல் பண்ணி என் பின்னாடி வர சகோதரனை குத்தினால் எப்படி இருக்கும் என்று நினைத்து அதை அகற்றுவது ஈமான் ஒரு பகுதி என்றாங்க. சொல்ல ஈமான் ஒரு கிளையாக அதை அகற்றுவது ஈமான்ன்றாங்க. எங்க போய் நிக்குதுன்னு பாத்தீங்களா, அன்புடைய வளாகத்தை பொறுத்தல இஸ்லாம் எங்க கொண்டு போய் நிப்பாட்டுதுன்னா அது ஒரு பெரிய வரந்து. அந்த அளவு உங்க கல்பு அன்பால் நிரப்பப்பட்டால் நீங்க முக்மீன், நீங்க வந்து அந்த அன்பு இல்லாம இருக்கிறீங்கன்னா எங்கேயோ உங்க இபாதத்துகள்ல பிரச்சனை, மார்க்கத்துல எங்கேயோ நீங்கள் பிழைவிட்டு இருக்கிறீங்க. ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் கைருக்கும் லியாகலி, உங்களில் சிறந்தவர் உங்களுக்கு வந்து ஹியாருக்கும் ஹியாருக்கும் லியாகலி, உங்களில் சிறந்தவர் யாருன்னு சொன்னா உங்கள் குடும்பத்துக்கு சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்றாங்க. அப்ப வந்து ரொம்ப உங்களில் சிறந்தவர் யாரு, உங்க குடும்பத்துக்கு வந்து நீங்க சிறந்தவரா நிக்கணும். அது குடும்பம் உங்களுக்கு சிறந்தவர் சொல்ல தேவையில்லை, நீங்க போய் குடும்ப விஷயத்துல எல்லாத்தையும் கவனம் எடுத்து பாக்குறீங்கன்னா உங்களில் சிறந்தவர்ன்றாங்க. இங்க கொண்டு போய் வைக்கிறாங்க பாருங்க, ஒரு இடத்துல மண் தாழ்லமல் குருவானும் மண் தாழ்லமல் குருவான வாழ்லமகும், உங்களில் சிறந்தவர் குருவானை படித்து பிறகு படித்து கொடுக்கக்கூடியவர்ன்றாங்க. அப்ப குருவான படிச்சு கொடுக்கிறவர் எப்படி சிறந்தவரா மாறுறாரோ, குடும்பத்துக்கு சரியான தலைவரா நிக்கிறாரே அவர் அந்த ஸ்டேஜுக்கு வர்றார். உங்களுக்கு சிறந்தவரப்பா, என் குடும்பத்துக்கு நான் சிறந்தவர்ன்றாங்கிற சொல்லலாம். அவங்க கஷ்ட நஷ்டங்களை பார்த்து, அவங்க விஷயங்களை பார்த்து, அவங்களுக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்து, அவர்களை பராமரித்து, அவர்களை பண்படுத்தி, அவர்களை ஒழுங்குபடுத்துறது என்பது அதுவும் இபாதத்து. அதனால கவனமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, மார்க்கத்தில் ஒரு பெரும் பகுதி. இந்த பகுதிகளை மறந்து இருந்தால் மறுமையில் பெரும் நஷ்டம் அடையும். சிராத்து, அதாவது சிராத்துல போற டைம்ல நிறைய வருகிறது அதிசயம்லாம், இன்ஷால்ல இன்னொரு நேரம் கிடைத்தால் நாம் பார்ப்போம். அந்த வகையில ஒரு பேசிக் ஐடியா என்னன்னா, அன்பு என்பது எங்க கல்பூல் அப்படி வரணும். ஃபர்ஸ்ட் அன்பு அல்லாஹ் மேல காட்டணும், அல்லாஹ்வோட உள்ள உறவு வளப்படுத்தணும்னு வைங்க. ரப்புல் ஆலமீன் நம்ம சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ்வோட நமக்கு இருக்கிறது ஒரு நேசம், கண் கலங்குவோம், அவன் செஞ்ச அருள்களை நினைச்சு நம்ம அழுவோம், அவன் நமக்கு பாசம் காட்டிய விதங்களை எல்லாம் சிந்தித்து பார்ப்போம். அவனை நாம் பார்த்ததே இல்லை, ஆனால் அவருடைய விஷயங்களை நாம் உணர்கிறோம், அவருடைய செயல்பாடுகளை உணர்கிறோம், அவன் எப்படி உணவு தந்தான் உணர்கிறோம், அவன் எப்படி பிள்ளைகளை வந்து எங்களுக்கு வாரிசாக்கினான் என்பதை நாம் உணர்கிறோம். அந்த நேரத்திலெல்லாம் நம் கண் கலங்குற நேரம், அந்த அன்பால வந்து கல்பு நலைய ஆரம்பிக்கும், அந்த கல்பு கரைய ஆரம்பிக்கும். இறை வேதங்களை ஓதுகிற நேரம் நம் கண்களால் கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும். மெல்ல மெல்ல அந்த அன்பு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் இறக்கம் காட்டணும், இறக்கம் காட்டப்பட்டால் இறக்கம் காட்டப்படுவீர்கள் என்றான். நீங்க சின்ன குழந்தை, அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இப்ராஹிம் மகள் வந்து மௌத் ஆகிற நேரம் கையில குழந்தை, ரசூல்லா கண்ணால் ஒரு டொட்டு கண்ணீர் வடிய பார்க்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்ல நீங்க கவலைப்படுறீங்களா,
ரசூல் என்ன சொன்னாங்க, இறக்கம் காட்டினா இறக்கம் காட்டப்படுவீங்கன்றாங்க, இறக்கம் காட்டினீங்கன்னா இறக்கம் காட்டப்படுவீங்கன்றாங்க. அப்ப இறக்கம் என்பது வந்து ஒரு இபாதத், அங்கு இறக்கம் வரணுமா இருந்தா இங்க இறக்கம் காட்டணும், அதுக்காக நீ இறக்கம் காட்ட ஆரம்பிப்போம். அல்லாஹ் இறக்கங்களுக்கு தேவையா இல்லையா, ரப்புல் ஆலமீனுடைய பாசம் தேவையா இல்லையா, அவங்களை பகைக்கிறது விரும்புவோமா, இவ்வளவு தொண்டை காயுது, எல்லாம் கஷ்டமா இருக்குது, நாக்கு தவிட்டது, இந்த நேரத்திலயும் தண்ணி குடிக்காம இருக்கிறோம், எது குடிக்காம இருக்கிறோம், காலையில சாப்பிடலாம, சகர நேரத்தில் சாப்பிடலாமா, நமக்கு வந்து 11 மாசமா நான் சாப்பிடவே மாட்டோம், அந்த நேரத்துல கொண்டாந்து எதை வச்சாலும் தூக்கத்தை தான் முக்கியமா பார்ப்போமே தவிர சாப்பாடா தூக்கமானு பார்த்தா சில இடங்களில் சாப்பாடை உட்படுத்துவோம், பகலாம் தூங்குறது வேணுமா சாப்பாடு தான் வேணும், இரவுல எல்லாம் எது வேணும், சாப்பாடு வேணுமா தூக்கம் வேணுமாண்டா தூக்கத்தை உட்படுத்துவோம், அதை பிறகு பார்ப்போம்பா. தூக்கம் அவ்வளவு இன்பமா இருக்கும், பகலில் சாப்பாடு எவ்வளவு இன்பமா இருக்குமோ அந்த மாதிரி நடுநிசையில் தூக்கம் அவ்வளவு இன்பமா இருக்கும். தூக்கம் இன்பமான நேரத்தில் தூக்கத்தை விட்டுறணுமா, அப்ப சாப்பிடணுமா, உங்களுக்குதா சாப்பாடு இன்பமா இருக்கிற நேரத்தில் சாப்பாடு கூடாதான், அந்த நேரத்துல வந்து உடம்பு அசந்தியா போய் உன் வேலைய பண்ணணுமா, இப்படி இறைவன் சொல்லுகிற நேரம் நாம் ஏன் இருக்க எல்லாம் கட்டுப்புறம், அவன் அன்பு பெறணும் தானே, அவன் எங்களுக்கு அன்பு காட்டணும் என்பதுக்கா இல்லையா, அவனுடைய அன்பும் பாசமும் நமக்கு தேவை என்பதுக்கு தானே. இந்த அன்பை எதிர்பார்க்கிறவர்கள் ஒட்டோமேட்டிக்காக இன்னொருத்துக்கு அன்பு காட்டினால்தான் அன்பு கிடைக்கும் என்று இருந்தால் அவர்கள் அண்டை வீட்டாருக்கு அன்பு காட்டுவார், தாய் தகப்பனுக்கு அன்பு காட்டுவாங்க, அவங்க எல்லாருக்கும் பாசமாக நடந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள், மிஸ்கின்கள் விஷயத்தில் ரொம்ப பாசமாக நடப்பார்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மறுமை இல்ல அல்லாஹ் கேட்பான், உன் வீட்டுக்கு நான் வந்த அடியா கேட்பாங்க, யாரா என் வீட்டுக்கு வந்தியா, நீ என் வீட்டுக்கு வந்தியா, ஜுல்லாரிஷில் மஜீத் இவ்வளோ அல்லாஹ் வந்து என் வீட்டுக்கு வருவான் வர்றது வந்த சாத்தியமா என்பதுக்கு அவன் அப்படி கேட்பானா, ஒருத்தன் வந்தானே நடுங்கிட்டு அந்த நேரம் அவன் கேட்டு வந்தானே, அவனுக்கு நீங்க ஏதாவது கொடுத்திருந்தா என்னை கண்டிப்பா என்றான் அல்லாஹ். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எங்க இறக்கத்தை வைக்கிறான் பாருங்க, அவனுக்கு நீ இறக்கம் காட்டினால் என் இறக்கத்தை பார்ப்பாய் என்று சொன்னால் எங்க கொண்டு போய் முடிச்சு போறா பாத்தீங்களா. அதனால் இது பெரும் பெயர், அதாவது இது பேசப்படுறதே ரொம்ப கம்மி, இந்த தலைப்பு ரொம்ப நான் வாழ்த்து செய்யறவங்களுக்கு என்ன, கட்டாயமாக அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு, முஸ்லிம்களுக்கு அதிகம் உணர்த்த வேண்டிய ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. இந்த தலைப்புடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் கால் வச்சிருக்கோம், இந்த தலைப்புல ஒரு ஃபர்ஸ்ட் படி ஏறிக்கிறோம், உறவுகள், அதாவது அன்பு என்பது என்ன, அந்த உறவு என்ற என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதத்தையே வந்து ஹுஸ்னுல் குலூக், நல்ல பண்பு தான், அவர்கள் வந்து சத்தியத்தை காட்டிலும் சஹாபாக்கள் அவர்களை சூழ்ந்து இருப்பது அவருடைய மென்மை என்றான் அல்லாஹ். இன்னக்கல அலா குலுக்கின் அலைம், நபியே நீங்கள் உயர்வான ரொம்ப மகத்தான பண்பின் மீது இருக்கிறீங்க, நபியே நீங்க ரொம்ப மகத்தான பண்புல, அவ்வளவு சூப்பர் பண்பு உங்க பண்பு என்பதை வந்து நம்ம பார்த்தோம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன், அதாவது இப்ப நான் இதெல்லாம் சொல்ற நேரம் அன்பு காட்டணும், பாசமா நடக்கணும், அதெல்லாம் ஓகே, நான் இன்னும் உறவுகள் வந்து ஒவ்வொரு உறவுற டச் பண்ணல, இந்த உறவோட பகைச்சா என்னண்டு அதுக்குரிய நேரமும் இல்லை, என் நேரமும் முடிகிறதுனால ஒரு விஷயத்த சொல்றேன். நீ எங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு நெருடல் வரும், என்னண்டா எல்லாரோடையும் பாசமா நடக்க சொல்றீங்க, எல்லாரோடையும் நல்லா நடக்க சொல்றீங்க, ஆனால் நம்ம குடும்ப உறவினர்களோட போற நேரத்துல அவர்களும் இந்த தப்பு பண்றாங்களே, நிறைய தவறுகளான விஷயங்கள் செய்யறாங்களே, அவங்களோட எங்க மனசு வந்து அப்படி நடக்க சொல்லுது இல்லையே, அப்ப அவர்களோட நாங்க சிரிச்சு நடந்தா முனாஃபிக் மாறி இருப்போமே, ஏன்டா நாங்க மார்க்கத்தை நேசிக்கிறோம், அவங்களுடைய கூத்துகளும் கும்மாளங்களும் எங்களுக்கு பிடிக்காது, அவங்கள்ட்ட ஒதுங்கி வாழணும்னு நினைக்கிறோம், ஆனா இஸ்லாம் அவர்களோட சேர்ந்து வாழ்ந்துன்னு சொல்லுது, அந்த மாதிரி டைம்ல எப்படி அவர்கள் விஷயத்த நடக்கிறது அப்படி என்ன மாதிரி ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரி ஒரு இது ஒரு டீட்டெயிலா பதில் சொல்ல வேண்டியிருந்தாலும் ஒரு சின்னதா இது சொன்னாதான் அது ஒரு ஒரு அளவாவது பூர்த்தியாகும், என்னுடைய உரையில வந்து ஒரு அளவாவது ஃபுல் ஸ்டெப் வைக்கிறேன் இதை சொன்னா, அதனால இல்லாட்டி அம்போன்னு விட்ட மாதிரி ஆயிரும். அப்ப அந்த வகையில வந்து அந்த மாதிரி ஆட்களோட நம்ம சில பேரோட பேசுறோம், சில அரசியல்வாதிகளோட பேச வேண்டி வரும், அவர்களோட பேசுற நேரம் அவங்களோட சில நேரம் கோபம் எங்களுக்கு இருக்கு, மேலவங்கி அவர்கள் செய்கிற தப்பும் அசிங்கங்களும் இதெல்லாம் நமக்கு கோபத்து உண்டாக்கும், ஆனால் அவர்கள் முஸ்லீமா இருப்பாங்க, எங்களை வந்து சில வேலை அணுகுவார்கள், பேசுற நேரம் அவரோட சிரித்து பேசினால் ஓ முனாஃபிக்கு அரசியலுக்காக வேண்டி அவங்க பலத்துக்கு பயங்கி பயந்து அடி பணிந்து சிரிச்சு பேசுற மாதிரி ஆயிருமே, அப்ப அவங்களோட கடுக்கடுப்பா நடக்கணுமா, சிரிச்சு பேசணுமா, அவங்கள்ட்ட ஒதுங்கிடணுமா, அப்படி ஒதுங்கினா முஸ்லீம் சகோதர விஷயத்துல வந்து நாம தப்பா நினைச்சு தவறா நினைச்சு திட்டி ஒதுங்கினா எங்க நன்மைகள் அந்த மாதிரி ஒத்தி வைக்கப்படுமான்னு ஒரு க்வெஸ்சன் வரலாம், எல்லாருக்குமே அந்த மாதிரியான கேள்விகள் வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு இதுல ஆதாரமா சொல்லலாம்.
என்னன்னா ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில போய் இந்த செய்தியை பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு சொன்னா, அன்ன ரஜுலன் இஸ்தஸன அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் வந்து ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா அனுமதி கேட்கிறார். என்ன அனுமதி கேட்கிறாரு, வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் வந்து அனுமதி கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபலம்மார் ஆஹு, ரசூல்லா அவர் கண்ட உடனே வீச அஹுல் அஷீரா ஓ பீச இப்னுல் அஷீரா அப்படின்ட்டாங்க ரசூல். ஓஹோ, ரொம்ப மோசமான குலத்தை சேர்ந்த சகோதராச்சே, அதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப கெட்ட ஆளா போச்சு, ரொம்ப கெட்டவராச்சே, அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வரும் அதுக்கு. ரொம்ப கெட்ட பண்புடையவராச்சே, இவரோட என்ன செய்யறது, இவர் எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு ஆகோ அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் வரக்கூடாது இவர் வந்துட்டாருன்ற மாதிரி அங்கலாய்க்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன பண்றாங்க, பீஸ் அஹுல் அஷீரா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆயிஷா இதெல்லாம் பாக்குறாங்க. அப்ப என்ன பண்றாரு, ரசூல்லா அவரை வர சொல்றாங்க. ஃபலம்மா ஜலச தல்லக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவரோட என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர் வந்து உட்கார வச்சு போட்டு அவரோட முகத்துக்கு வந்து ரொம்ப சிரிச்சு ரொம்ப மென்மையாக ரொம்ப பக்குவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவரோட சிரிச்சு பேசுறாங்க. ஹதீஸ்ல வருது, சிரிச்சு மென்மையா ரொம்ப அழகா பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த மனிதர் வந்து போயிட்டாரு. காலத்துல ஆயிஷத்து ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லா அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன கேக்குறாங்க, அந்த மனிதனை கண்ட வேலையில குழுத்தளவு கதாவ கதா அவருக்கு நீங்க இப்படி அப்படின்னு சொன்னீங்க, அவரை பத்தி என்ன பண்ணீங்க இப்படி அப்படின்னு சொன்னீங்களே, அது இல்லை இவர் இல்லை சரியில்லைன்னு மாதிரி சொன்னீங்களே, அப்புறமேல அவருடைய அவரை சந்தித்த நேரத்துல அவரை பார்க்கிற நேரத்துல நீங்க அவரோட சிரிச்சு அமர்கலமா பேசுனீங்களே யார சொல்லலா, இது என்ன யார சொல்லலா, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு, இவ்வளவு உங்கள்கிட்ட பார்க்கல யார சொல்லலா, அவர் வந்து நல்லா சிரிச்சு பேசுறீங்களே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே மதா ஹித்திரி ஃபஹாஷன், என்னிடம் வந்து கட்டுமையா பேசுவதை நீ எப்ப கண்டிருக்கிறாய், நான் வந்து என்னிடம் வந்து நீங்க வந்து என்ன கேக்குறாங்க ரசூல்லா, நான் வந்து பேசுற நேரத்துல ரொம்ப கெட்ட வார்த்தைகளும் தப்பான வார்த்தைகளும் ரொம்ப மோசமான வார்த்தைகளும் பேசுவதை ஃபஹாஷன் ரொம்ப மோசமாக பேசுவதை ரொம்ப தப்பா பேசுவதை ரொம்ப கெட்ட முறையில நடக்கிறத என்கிட்ட எப்ப கண்டிருக்கிறீங்க ஆயிஷா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, வீட்டுல வந்து மனைவி இதை கேட்கிறாங்கன்னா இப்படி ரசூலுல்லா நடந்தே இல்லைன்னு அர்த்தம், எல்லாரோடையும் இப்படி நடப்பாங்க. ஆயிஷா நாய்க்கு கொஞ்சம் ஷொக் மாதிரி இருக்குது, என்ன ரசூலுல்லா இவர் ஒரு இப்படியான ஆணுன்னு சொல்லி போட்டு சிரிச்சு பேசிட்டு போறாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்க போக்கல, அவங்க மனைவி என்ன கேக்குறாங்க, இப்படி இல்லையா ரசூலுல்லா நீங்க இவர் விஷயத்துல இந்த மாதிரி சொல்லி போட்டு நடந்தீங்களேன்னு கேட்கிற நேரம் ரசூலுல்லா என்ன பதில் கொடுக்குறாங்க, நான் தப்பா பேசுறது பாத்திருக்கிறீங்களா, காரமா பேசுறது பாத்திருக்கீங்களா, தப்பான வார்த்தை பிரயோகத்தை பாத்திருக்கீங்களா, மனசு ஒட்டிக்கிற மாதிரி தப்பா ஃபஹாஷ ரொம்ப ரொம்ப கெட்ட முறையில பேசுவதை பாத்திருக்கீங்களா, இன்ன ஷர்ரன்னாசி ரசூலுல்லா சொல்றாங்க, இந்தல்லாஹி அல்லாஹ்விடம் வந்து மக்கள் ரொம்ப கெட்டவர்கள் யாரு தெரியுமா, நான் மக்கள் வந்து அவருடைய கெட்டதின் காரணமாக இத்திகா ஷர்ரி அவருடைய கெட்டதின் காரணமாக அவர் அஞ்சுவாங்க, இவர் வாயை கிண்டினா முடிஞ்சு போச்சு, இவர் வாயை திறந்தா பெரிய இதா போச்சு, இந்த பொம்பளை மட்டும் பேசினா மானமே பறந்துச்சு அப்படின்னு யார் அஞ்சு ஒதுங்குவார்களோ அவர்கள் தான் மனிதர்களே ரொம்ப கெட்டவங்க. அல்லாட பார்வையில மறுமை நாளில் என்ன செய்வான், அல்ல அந்த மனுஷர்ல கெட்ட கூட்டத்தை வைப்பானே, யாரு கெட்டதுன்னா எந்த நல்ல மனிதர்கள் அவரை கண்டு பயப்படுவாங்க, எதுக்கு பயப்படுவாங்களா, இந்த ஆள் வாய திறந்தா நாரி போயிருமே, இந்த ஆள் ஏதாவது வாய்க்கு கிடைச்சதெல்லாம் பேசிட்டு போயிருவாரு, இந்த மனுஷன் வாயில எதுவும் உழக்கூடாது அப்படின்னு மனிதர்கள் வந்து அஞ்சுவார்களே, அந்த மனிதர்கள் தான் ரொம்ப கெட்டவர் ஆயிஷான்னு சொல்லி என்ன சொல்ல சொல்லிட்டு தாராங்க, அவர் கெட்டவரா இருப்பாரு அல்ல எந்த டவுட் மக்கள் அஞ்சுறாங்க, அவர் வாய் வந்து கிண்டிட்டோம்னா பெரிய பிரச்சனையா போயிரும், விரும்பியதை பேசுவார், விரும்பிய மனை தாக்குவார், மான பங்கப்படுத்துவார், அசிங்கங்களை சொல்லுவார், ஆபாசங்களை பேசுவார், அப்படியான ஒரு மனிதரை கண்டாலும் எங்க பண்பு என்ன தெரியுமா, அவரோடு இருந்து கோபத்தை காட்டுறது இல்ல, எங்க பண்பை காட்டி சிரிக்கிறது, அதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. என்ன சொல்லுது, இஸ்லாம் வந்து எங்க கோபப்பட சொல்லுது தெரியுமா, மார்க்கம் உங்க குடும்பத்துவாரோட நீங்க இருக்கிறீங்க அங்க மார்க்கம் கேலி செய்யப்படுகிறது, அல்ல என்ன சொல்றான், எலும்புங்க சபையில இருந்துட்டான், அல்லாட மார்க்கம் கேலி செய்யப்பட்டால் அந்த
சபையில் நீங்க இருக்காதீங்க, அவங்க எப்ப கேளிய விட்டுட்டாங்களோ அப்ப போய் சேர்ந்துக்கோங்கன்றான். ஒதுங்கி இருக்காதீங்கன்னு சொல்லல அவர்களுக்கு. அதாவது ஹைபர்ல வெற்றி கண்ட நேரத்துல ஒரு பெண்ட வீட்டுல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சாப்பிடுறாங்க, அந்த விருந்துகளை எடுக்கிறாங்க. அப்ப அந்த வகையில தப்பு இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து என்ன செய்யறான்டா, அந்த அடியார்கள் விஷயத்துல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உறவுகள் அந்த இந்த அவர்கள் ரொம்ப தப்பான முறையில் நடந்தா கூட நாம் அவர்களோட சிரிச்சுதான் நடக்கணும். அவர்கள் விஷயத்துல வந்து பேச முடியாட்டி மௌனமா இருந்துடணும், பொறுமையா இருந்துடணும். அல்லாஹ் மார்க்கம் கேலி செய்யப்பட்டால் அந்த சபைகளுக்கு கலந்து கொள்ளக்கூடாது. அது எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் அது இல்லாமல் அந்த சபைகள் நீங்க எப்பறம் அவங்க போய் சந்திச்சு இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு அவர்களோட உறவு மெயின்டைன் பண்ணணும். ஆனா அந்த சபைகளை தவிர்க்கணும். எந்த சபை அல்லாவை கேலி செய்யப்படுவதோ, எந்த சபையில் அல்லாவை கேலி செய்யப்பட்ட விஷயங்கள் பேசப்படுவதோ அங்க எழும்பணும். அதுக்காண்டி அவங்களை பகைக்க கூடாது. அவர்கள் விஷயத்துல வந்து துனியா விஷயத்துல நீங்க நடந்து கொள்ளலாம், நல்ல முறையில் நடந்து கொள்ளலாம் என்பதுதான் இதுல உள்ள அடிப்படை. அந்த வகையில இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, 2:30 நானும் அடுத்ததாக போக வேண்டியிருக்கிறது, நேரம் முடிகிறது. அதனால நான் சொன்னேன் இது ஒரு பெரும் தலைப்பு. இந்த தலைப்பை எடுத்தேன்னு கடகடகன்னு 2 ஹதீஸ் சொன்னால் அது வந்து இவ்வளவு வெயிட்டா இருக்குமான்னு புரியாது. அதனால தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே ரசூலுல்லாவுடைய வருகை எதை நோக்கி வந்தது என்ற ஒரு அடிப்படையை சொன்னேன். ரசூலுல்லா சிரிக்க கற்றுத்தர வந்தார்கள், பண்பாக பேச சொல்லித்தர வந்தார்கள், மக்களை மன்னிக்க சொல்லி தந்தார்கள். அதுக்கு நிறைய வரலாறு சான்றுகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அந்த சான்றுகளை பார்க்கணும், கண் கலங்கும் நமக்கு. ரசூலுல்லா மக்காவுடைய வெற்றிக்கு வருகிற நேரம் தலையை தாழ்த்தினார்கள். இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் தாழ்த்தி கொண்டுதான் மக்காவுக்குள் என்டராகி சொன்னார்கள், நான் மன்னித்து விட்டேன். யூசுப் நபி தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தது போன்று மன்னித்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்புல ஒரு கிணத்துல தூக்கி போட்டு இப்படியெல்லாம் இருந்து சிறைச்சாலைக்கெல்லாம் போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிரதர்ஸ் மார்களை சகோதரர்களை எப்படி மன்னிச்சாங்களோ அப்படி மன்னிக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஊற விட்டு விரட்டி அவங்களை மானபங்கப்படுத்தி அவங்களை இழிவுபடுத்தி இதெல்லாம் மனசு வரவே வராது. லட்சோபலட்ச மக்களுக்கு தலைவராக மாறியதுக்கு பிறகு கொஞ்சமாவது அவர்களை சீண்டி பார்க்கணும் என்ற உணர்வு வரும். ஆனால் ரசூலுல்லா ரொம்ப ரொம்ப பணிவாக அந்த மக்களை மன்னிக்கிறாங்கன்னா இந்த மனித பண்பின் உச்ச நிலைமை அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு மத்தியில் நிரூபித்தான். இவரை மாறி யாரும் வரமாட்டார்கள் என்பதை அல்லாஹ் நிரூபித்தான். இந்த பண்போட உறவுகள் விஷயத்தில் நாம் நடந்து கொண்டால், உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொண்டால், நாம் மென்மையாக நடந்து கொண்டால் அது எல்லா நன்மைகளுக்கும் வழிவகுக்கும். அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதிரியான கூட்டத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுடைய உறவுகளோடு நல்ல முறையில் நாம் எங்களுடைய உறவை நடத்தி அல்லாஹ்விடம் அவனுடைய அன்பையும் பேரருளையும் பெறக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை சொன்னேன். அல்லாஹ் நம் அனைவரையும் அங்கீகரிக்க போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.